பித்திரர்கள் யார் அவர்கள், எப்படி தீண்டத்தகாதவர்கள் ஆனார்கள்? நான்கு வருணம் என்ற கோட்பாட்டை எடுத்துரைக்கும் ரிக்வேதத்தில் படைப்பு கடவுளான பிரம்மனின் உடலிலிருந்து நான்கு குலத்தவர் தோன்றினர் என்றும், அவர்களில் பிராமணன் எனும் வைதீகன் வாயிலிருந்து, சத்திரியன் எனும் காவலன் கரங்களிலிருந்து, வைசியன் எனும் வணிகன் தொடைகளிலிருந்து, சூத்திரன் பாதங்களிலிருந்து வெளிப்பட்டனர் என்று விளக்குகிறது. தர்மசாஸ்திரம் இயற்றிய மனுவோ சூத்திரனை தீண்டத்தகாதவனாக ஒரு இழிந்த நிலைக்கு தள்ளினான். தீண்டத்தகாதவனாய் பிறந்த ஒருவன் இறக்கும் வரை தீண்டத்தகாதவனி. அவன் இறந்த பிராணிகளை சுமப்பவன், இறந்த மாட்டின் இறைச்சியை தின்பவன், பொது இடங்களில் நடமாட உரிமையற்றவன், சமுதாயத்திலிருந்து நிரந்தரமாக ஒதுக்கப்பட்ட ஒரு அற்றினை. பேஷ்வாக்கள் காலத்தில் தெருக்களின் தூய்மை கெடாதிருக்க தீண்டத்தகாதவர்கள் தங்கள் இடுப்பில் துடப்பத்தை கட்டிக்கொண்டு நடக்கும்போதே தெருவையும் சுத்தம் செய்யும் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாயச்சில் தெருவில் விழாதிருக்க கழுத்தில் கலையத்தை கட்டிக்கொள்ளச் செய்தார்கள். ரோமானியர்கள் ஆட்சியில் அடிமைகளோ, அமெரிக்காவில் நலிந்த நீக்ரோக்களோ, ஜெர்மனியில் யூதர்களோ கூட அனுபவிக்காத கொடுமைகள் அவை. இன்னும் எவ்வளவு காலம், எவ்வளவு காலம் இந்த அவல நிலை? என்ன தைரியம் இருந்தா கோயிலுக்குள்ள வருவேன். ராத்திரி பூரா அடமழங்க, அதான் வேற வழி இல்லாம உள்ள வந்துட்டேன். கோவிலுக்குள்ள நுழைஞ்சு கோவிலையே தீண்டத்தகாத கழுத, எனக்கு என்ன மனசுல அம்பேத்கர் நினைப்பா? இப்ப எவரை கேட்டாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்றாங்க. எந்த கோயிலையும் கால வச்சுக்கூடாது. அடிக்கடா அடிச்சு சொல்லுங்கடா. இதுக்கு மேல யாரும் வரக்கூடாது. அரசாங்க தடை உத்தரவு போட்டிருக்கு. உங்க எல்லாரையும் நான் எச்சரிக்கிறேன், நீங்க இதுக்கு மேலேயே தடையை மீறினா உங்களை சுட எங்களுக்கு உத்தரவிருக்கு. கடைசியா சொன்ன அமைதியை களைஞ்சு போயிடுங்க.
நீ தினமும் கவனிக்கிறேன். காலை நூலகம் திறப்பதற்கு முன்பே வருகிறாய், கடைசி வரை இருந்து படிக்கிறாய். உன் பெயர் என்ன தம்பி? பீமராவ் அம்பேத்கர். ஓ, அம்பேத்கர் நீதானா? ப்ரொஃபசர் செலிக்மன் உன்னை பற்றி என்னோட பெருமையாக சொல்லியிருக்கிறார். நான் தான் லஜ்பத் ராய். நாம் வெளியில் சென்று பேசலாம் வா. நமது இந்திய விடுதலை போர் முதலில் என்னை அறிமுகம் செய்து கொள்கிறேன். உங்களை தான் எல்லாருக்கும் தெரியுமே. ப்ரொஃபசர் செலிக்மன் நீ எழுதும் பொருளாதார ஆய்வு கட்டுரையை பெரிதும் பாராட்டுகிறார். இந்திய விடுதலை போருக்கு உன் போன்றவர்கள் தேவை அம்பேத்கர். இது கொந்தளிப்பான காலம். உலகப் போரில் முற்றிலுமாக அழிந்துவிட்டது பிரிட்டன். அதை நமக்கு அனுகூலமாக்க வேண்டும். அஞ்சானஞ்சர் திலகர் இந்தியாவில் சுயராஜ்ய கட்சியை துவங்கிவிட்டார். அமெரிக்காவில் இருந்தபடியே என் போர் தொடரும். என்னை நாடுதான் கடத்தினார்கள், அழிக்க முடியவில்லை. வரும் வாரம் நமது கூட்டம் ஒன்று இருக்கிறது. என்னை மன்னியுங்கள், நான் வருவதற்கில்லை. எனது படிப்பிற்காக பண உதவி செய்வது பரோடா சமஸ்தானம். என் முழு நேரத்தின் படிப்பிற்கே செலவிடுவதுதான் முறை. தங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அடிக்கடி சொல்வேனே, கல்வியின் நோக்கம் உலகை அறிவது மட்டுமல்ல, உலகத்தை மாற்றவும் வேண்டும். எஸ், என்னையே எடுத்துக்கொள். ஆசிரியன், எழுத்தாளன், ஆனாலும் நீக்ரோக்களுக்காக ஒரு கழகம் ஆரம்பித்திருக்கிறேன். எனக்கு தெரியும் சார். ஒன்றை புரிந்து கொள், உனது கல்வியாற்றலில் ஒரு சிறு குறை கூட இல்லை. உன் போன்ற மாணவன் எனக்கு இதுவரை அமைந்ததும் இல்லை. வா, போகலாம். ஒரு வருத்தம் எனக்குண்டு அம்பேத்கர். உங்கள் இந்திய விடுதலைக்காக நடக்கும் போராட்டத்தில் நீ ஏன் கலந்து கொள்ளாமல் இருக்கிறாய்? நான் அமெரிக்கா வந்ததே கல்வி கற்க, விடுதலைக்காக லஜபத் ராயுடன் கட்சி சேரல்ல. தங்கள் கவலை இதுவென்றால் மன்னியுங்கள், நான் என் கடமையை நன்கு அறிவேன். அது உண்மைதான். எனக்கு சம்பந்தம் இல்லாதது வருந்துகிறேன். இப்பொழுது சொல், மானுடையியலில் உனது ஆய்வு எதை பற்றி? இந்தியாவின் ஜாதிகள், அவைகளின் தோற்றம், இயங்கும் முறை, வளர்ச்சி. எப்போது கட்டுரை முடியும்? அடுத்த வாரம். என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீ சொன்னது கேட்டதிலிருந்து எனக்கு தூக்கமே வரல. அது என்னன்னு புரியவும் நிஜமாவா? அவங்க உன்னை தொடக்கூட மாட்டாங்களா? அது பெருங்கொடுமை. அந்த கொடுமை இங்க இல்லையா ஸ்டீவ்? அப்படி நினைக்காது. எங்கேயும் என்ன கொடுமை இருக்கு? இங்க என்ன அர்த்தம் அடிக்கிறீங்க? ஹோட்டல் திறக்கிற நேரம் ஆயிடுச்சு, வேலையை பாருங்க சீக்கிரம். ஆனாலும் உங்க சட்டத்துல சலுகை இருக்கே. அதனால தீமைகள் தான் அதிகம். உதாரணத்துக்கு, நீ ஒரு இந்தியன், உனக்கு கொலம்பியா யூனிவர்சிட்டியில இடம் உண்டு. நான் ஒரு அமெரிக்கன், எனக்கு அங்க இடம் கிடையாது. எனக்கு அறிவு இருக்கலாம், என்ன பிரயோஜனம்? சட்ட திருத்தத்தை பிரேம் போட்டு வச்சத நாங்க அழகு பார்க்க முடியும். நடைமுறை வாழ்க்கையில கருப்பன் கருப்பன் தான், வெள்ளையன் வெள்ளையன் தான். இவங்க எப்பவுமே ஒன்னு சேர முடியாது. ரூடியர் கிப்லிங் நீ படிச்சிருக்கியா? நீ மட்டும்தான் புக் எல்லாம் படிப்பிய. நீ குரு வேசி மகன், உன்னை என்ன பண்ற பாரு. நான் என்ன பண்ண நினைக்கிறீங்க? உன் கைய உடச்சாதான் சரிபடும். உன் கையத்தான். இன்னொரு முறை உன் கைய வெள்ளக்காரிகள பட்டுச்சு, கையே வெட்டிடு. ஐயோ சார், அவங்க கை தான் சரியா மேல பட்டுது. நீ தள்ளி தர நிக்கும். ஐயோ நாய, கைய உடைச்சா. மனு சொல்கிறார், தாழ்ந்த ஜாதியினருக்கு இறைவனால் விதிக்கப்பட்ட ஒரே தொழில் மற்ற மூன்று உயர் ஜாதியினருக்கு தொண்டு ஊழியம் செய்வது. அப்படி செய்யும் ஊழியத்திற்கு அவர்கள் கூலி வாங்கக்கூடாது. காரணம், தாழ்ந்த ஜாதியினரிடம் செல்வம் சேர்வதை மற்ற மூன்று உயர்ந்த ஜாதியினர் என்றுமே விரும்புவதில்லை. தாமு, இது அவகிட்ட வீசிட்டு பணத்தை வாங்கிக்க. தாழ்ந்த ஜாதியினர் உயர் ஜாதியினரிடம் வாய்த்திறக்கலாகாது. அவர்கள் தெருவில் செல்லும் போது உறக்க கத்த வேண்டும். அதை கேட்கும் உயர்ந்த ஜாதியினர் அவர்களை பார்க்காமல் மறைந்து கொள்வார்கள். உனக்கெல்லாம் முடிவெட்ட முடியாது, போய் தொலை, போ பா. இவங்க அப்பா ராணுவத்துல சுபேதார் மேஜரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருல, அதனால வெட்டி விடுவேன்னு வந்திருக்கான். ராணுவத்துல வேலை பார்த்தா மட்டும் ஒசை கேட்டுவானா? அகர்ஜாதி தானே, எரும மாட்டுக்கு மட்டும் முடி வெட்டுறீங்க. ஆமா, நீங்க இந்த எரும மாட்டை விட கேவலமான கீழ் ஜாதிடா, போகடா. உயர்ந்த ஜாதியினர் தாழ்ந்த ஜாதியினர் முன் வேதத்தை உச்சரிக்கலாகாது. தாழ்ந்த ஜாதியினர் வேதத்தை கேட்டுவிட்டால் அவர்கள் காதுகளில் பழுக்க காட்சிய ஈயத்தை ஊற்ற வேண்டும்.
அவர்கள் வேதத்தை உச்சரித்தால் அவர்கள் நாக்கியை அறுத்தெறிய வேண்டும். பீவா, பீவா, தாழ்ந்தவனுக்கு பிராமண வேதங்களை சொல்லித்தர மாட்டான்னு ஆசிரியர் சொன்னாரு. நீ போய் தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்ன, ஆனா அதுலயும் எந்த பிரயோஜனமும் இல்ல. அழாத, 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 நிறுத்தலாம். ஆடுகளை தான் பலி வாங்குவாங்க, சிங்கங்களை இல்ல. அழாத, உன் அப்பன் பாட்டான் எல்லாருமே ராணுவத்துல சுபேதார் மேஜருங்க. நீ அந்த ரத்தம் அதை மறந்துடாத. கட்டுரையை சமர்ப்பிக்கும் முன் ப்ரொஃபசர் கோல்டன் வைசாருக்கு நன்றி கூற விரும்புகிறேன். தேங்க்யூ சார். இந்தியாவில் ஜாதிகள், ஒரு சராசரி இந்துவோ ஏன் ஒரு சராசரி அமெரிக்கனுமே இந்திய கிராமங்களை பற்றி யார் பேசினாலும் பேரானந்தத்தில் திளைக்கிறான். அவன் அதை ஒரு லட்சிய சமுதாயமாக கருதுவதால் அங்கு நிலவும் உண்மையான நிலையை உங்கள் முன் எடுத்து விளக்குவது நல்லது என்று நான் கருதுகிறேன். இந்திய கிராம சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் மிக அதிகம். அங்கு இரு பெரும் பிரிவுகள் உண்டு. ஒன்று உயர்ந்த ஜாதியினர், மற்றொன்று தீண்டத்தகாதவர்கள். உயர்ந்த ஜாதியினர் அங்கு ஆளும் வர்க்கமாகவும் செல்வந்தர்களாகவும் வாழ, தீண்டத்தகாதவர்களோ அவர்களுக்கு அடிமையாக வாழ்கின்றனர். இந்த நிலை பிறப்பிலேயே அமைந்து விடுவதால் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இந்து அல்லாத மற்ற மதத்தாரிடமும் இந்த ஜாதி அநீதி இருக்கிறதா? எஸ், எங்கள் இந்துக்கள் இந்த கொடிய விஷயத்தை மற்றவரிடமும் பரப்பியிருக்கிறார்கள். ஜாதி என்ற பேய் தலைவிரித்தாடும் நிலம் எங்கள் இந்திய சமுதாயம் என்று கூறுவேன். நீங்க என்ன ஜாதி? மகார். இனி கட்டுரையை தொடர்ந்து படிக்கிறேன். இது நம்ம அம்பேத்கரோட பெரும் வெற்றிக்காக. மாபெரும் வெற்றிக்காக. டபுள் எம்ஏ, பிஹெச்டி, மூணு வருஷத்துல இது எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஆனா நாம எல்லாரும் இன்னும் பிஏவே முடிக்க முடியாம தண்டிட்டு இருக்கோம். ப்ரொஃபசர் செலக்ட்மேன் வராரு. அம்பேத்கர், ப்ரொஃபசர் சிட்னி பேப்புக்கு அறிமுக லெட்டர். உங்கள் உதவிக்கு நன்றி. உன்னோட கிளாஸுங்க மது அருந்துவதில்லை. நல்ல பழக்கம். லண்டனில் உன் கல்வி முன்னேற்றங்களை அவ்வப்போது திரும்பி உன் நலனில் நான் அக்கறை கொண்டவன். அந்த பையன்கள் சொல்வதை கேட்காதே. கஜபதி ராயால் உன் குறிக்கோளை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் புரிந்து கொண்டேன். அவரோட போராட்டத்தை விட உன் போராட்டம் மிகவும் சிக்கலானது. வெல், உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சகோதர சகோதரிகளே, நமது சகோதரன் ஸ்டீவ் பிரவுனின் இனிய நண்பர் இத்திருச்சபைக்கு இன்று வருகை தந்து நம் அனைவரையும் பெருமைப்படுத்தி இருக்கிறார். அவர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார். அவருடைய இணக்கவர்களும் இந்தியாவில் நம்மை போல் ஒரு போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல தலைமுறைகளாக அவர்கள் அடிமைகளைப் போல் நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் ஒடுக்கப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு விலங்குகளைப் போல் நடத்தப்படுகிறார்கள். அவர்களை தொடுவதே பாவம் என்று நினைக்கிறார்கள். அவர்களை தீண்டத்தகாதவர்கள் என்று அழைக்கிறார்கள். பிறப்பிலும் வாழ்விலும் சாவிலும் அழுக்கு பிண்டங்களாக நடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். கர்த்தரே, இந்திய தாழ்த்தப்பட்ட சகோதர சகோதரிகளை உம் கரங்களில் ஏற்று அருளும். எங்களை ரட்சிக்கும் நீர் உமது கருணையை காட்டி அவர்களையும் ரட்சிக்க மன்றாடுகிறோம். தன் மேற்படிப்புக்காக லண்டனுக்கு இச்சகோதரர் பயணமாகிறார். அவருக்கு துணையாக இரு.
அமெரிக்கல இருந்து இங்க வர காரணம்? அங்கு எனது படிப்பு முடிந்ததால் இங்கு லண்டனுக்கு மேற்படிப்புக்காக வந்திருக்கிறேன். லண்டன்ல என்ன படிக்கிறதா பிளான்? என் முதல் இலக்கு லண்டன் பொருளாதார கல்லூரி, பிறகு சட்டப்படிப்பு, கூடவே ஆய்வுகள் நடத்துதல், பழைய நூல்களை ஆராய்தல், முடிவாக பாரிஸ்டராக பட்டம் பெறுதல். அவ்வளவுதானா? இவன் நிச்சயம் அதிமேதாவிதான் இல்ல? அமெரிக்காவில கதர் கட்சியில மெம்பரா இருக்கியா? இல்ல, நான் மெம்பர் இல்ல. அவங்க போராட்டம் இதுல கலந்துகிட்டியா? இல்ல சார், நான் சேரல. அங்க சுயாட்சி கட்சியில மெம்பரா இருந்திருப்பிய? நான் அமெரிக்காவுக்கு போனது என் கல்விக்காக தான். அப்ப இது என்ன? அது என் பொருளாதார ஆய்வு கட்டுரை, பக்கம் 37. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு இந்தியாவில் ஆகும் செலவு உலகில் வேறு எந்த ஆட்சிக்கும் ஆவதில்லை. அதே போல இந்திய மக்களின் வறுமையை வேறு எந்த நாட்டோடும் ஒப்பிட முடியாது. செக் பண்ண பண்ணிக்கலாம். வண்டியை விட்டு இறங்குங்கடா. நீங்க மகர் ஜாதின்னு ஏன்டா முதல்ல சொல்லல? கீழ் ஜாதி நாயங்களா? நீங்க போறதுக்கு ஏன் வண்டி கேக்குதோ? நல்ல துணியை உடுத்துனதை பார்த்து ஏமாந்துட்டேன். ரெண்டு மடங்கு பணம் தர்றாங்க. உங்க பணம் எவனுக்கடா வேணும்? ஜாதி கௌரவத்தை காசுக்காக விக்க சொல்றீங்களா? ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். வெல்கம் டு லண்டன். ப்ரொஃபசர் செலிக்மன் நற்சான்று தந்திருக்கிறார். அவரிடம் நீ செய்த ஆய்வு என்ன? 1765 இன்று வரை உள்ள இந்திய பொருளாதாரத்தை பற்றி. பெரிய முயற்சி. இதற்கு முன்பு யாரும் முயன்றதுண்டா? இல்ல சார், நான் தான் முதல் ஆள். லண்டனில் எது பற்றி ஆய்வு செய்ய திட்டம்? ரூபாய் பிரச்சனை பற்றி. ஓ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா? கீன்ஸ் அவர்கள் நிலைநாட்டிய இந்தியாவின் தங்கம் மாற்று நிர்ணய கருத்தை நான் மறுக்கிறேன் சார். என் கருத்தை மறுப்பதாகுமே? அப்படி இல்ல ப்ரொஃபசர் கேனன், உங்கள் கருத்து இனி மாறலாமே. அப்படியெல்லாம் மாறாது சார். உங்க மனசு வேதனைப்படும்படி பேசிட்டேனா? நானும் கெயின்ஸும் இவ்வளவு காலமாக ஏற்றுக்கொண்டிருந்த கொள்கையை தவறு என்று உன்னால் நிரூபிக்க இயலுமா? நிரூபிக்க இயலும் என்றே எண்ணுகிறேன். நல்லது, நீ வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உன் கட்டுரையை படிக்கும் நாளை ஆவலுடன் எதிர்நோக்குகிறேன். வாங்க சார், வாங்க. எப்பவும் போல முதல்ல வந்துட்டீங்களா? எதுக்காக இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றீங்க? ஒரு நாளைக்காவது நல்லா ஓய்வெடுங்க. இங்க இருக்கிற புஸ்தகம் எங்கேயும் ஓடிடாது. ஐம் சாரி, என் கஷ்டம் உனக்கு தெரியாது. குட் ஈவினிங் மேனேஜர் சார். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. தேங்க்யூ. வாடகை தரணுமே, என்னாச்சு? நாளைக்கு பார்க்கலாம். நம் அருமை மகன் நேற்று இறந்து போனான். இது உங்களுக்கு தெரிவிக்க வருந்துகிறேன். சிரமமாக படுத்தா, வைத்தியம் பார்க்க பணம் இல்லாததால் இறந்தா. இதை எண்ணி கலங்கி படிப்பை விட்டு விடாதீர்கள். உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு எப்பொழுதும் உங்கள் நினைவுதான். அன்புள்ள ரமா, நம் கண்மணி கங்காதர் பிரிவை எப்படிதான் தாங்குவோம்? அவனின்றி வாழ முடியுமா? அதுவும் அவனை பெற்றவளாகிய உன்னால். நான் அனுப்பும் பணம் சொற்பமாக இருப்பதால் தானே நீ அடுத்த வீடுகளில் 10 பாத்திரம் தேய்க்கிறாய், சாணம் அழுகிறாய், சுள்ளி பொறுக்குகிறாய். உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கிய எனக்கு விமோச்சனம் உண்டா? லண்டனில் யுத்த நேரம், இங்கு வாழ்வதே கடினமாக இருக்கிறது. சில நேரங்களில் எனது புத்தகங்களை விட்டுத்தான் நான் பசியாற்றுகிறேன். யாரையும் நோவதற்கில்லை. இன்னொரு கல்லூரியில் பொருளாதாரமும் அதே சமயம் இங்கே சட்டமும் படிப்பது உங்களுக்கு சிரமமாக இல்லையா அம்பேத்கர்? அது என் நிர்பந்தம். நான் சொன்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இந்தியர்கள்லாம் பொதுவா இடது கையில தான் சாப்பிடுவாங்களாமே.
என்ன அவங்க வலது கையால் அடிப்பாக அலம்புவாங்களா? பதிலே காணோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ்காரங்களாம் பொதுவா வாரத்துக்கு ஒரு முறைதான் குளிப்பாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையோ பொய்யோ தெரியாது, நான் கேள்விப்பட்டதான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஜாக்கிரதையா பேச. இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் நல்ல பிள்ளையா இருக்க வேண்டிய விருந்தாளினி. அந்த கௌரவத்தை எனக்கு தந்தவங்களை நான் பாராட்டுறேன். பரோடா சமஸ்தானம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது, உங்களுக்கு நாங்கள் அளித்து வந்த உதவித்தொகை காலம் முடிந்துவிட்டது. உடனே நீங்கள் இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும். ஒப்பந்தப்படி இந்த சமஸ்தானத்தில் 10 ஆண்டு காலம் நீங்கள் பணிபுரிய வேண்டும். திவான், பரோடா சமஸ்தானம், இந்தியா. நீ இன்னும் சிறிது நாள் இங்கு தங்க அவர்கள் அனுமதிக்க மாட்டார்களா? உன்னுடைய ஆய்வு முடியும் நிலையில் இருக்கிறது. இல்ல சார். நல்லது அம்பேத்கர், இப்பொழுதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு நான் 4 வருட அவகாசம் தருகிறேன். அதற்குள் நீ திரும்பி வந்தால் இங்கு உன்னுடைய ஆய்வை தொடரலாம். உங்க உதவியை மறக்க மாட்டேன். தேங்க்யூ. திரும்பி வருவாய் அல்லவா? தெரியல சார், வரணும் தான் சார். உன்னை நினைச்சு நாங்க ரொம்ப பயந்துட்டோம். ஏன் கப்பல் 2 மணி நேரம் தான் லேட்டா வந்துச்சு? குண்டு வெடிச்சு உன் கப்பல் தகர்ந்து போச்சுன்னா என்ன குண்டா? அது வேற கப்பல், நீ தப்பிச்ச. கப்பல் கம்பெனியில சொன்னாங்க அந்த கப்பல்ல நீ வரல, உன்னுடைய லக்கேஜ் மட்டும்தான் வந்ததுன்னு. என் பொருட்கள் வந்த கப்பல் மூழ்கிடுச்சா? அதத்தான் நீ வந்த கப்பல் நினைச்சு பயந்தோம். என் புத்தகங்கள்லாம் அந்த கப்பல்ல தானே இருந்துச்சு. என்ன பேசுற நீ? புத்தகங்கள் தானே போச்சு, உயிர் மிஞ்சிச்சு, அது பெரிய விஷயம். இந்தியாவிற்கு சுயாட்சி, ஆண்டேக அறிவிப்பு, ஆட்சியில் இந்தியர்களுக்கு. அண்ணா சிறு காசு இருக்கா? குட்டி பையா, இன்னும் குசி செய்றீங்களா? ஆமா. நமஸ்தே அம்மா. சீமா வந்துட்டா? என்ன நகை வாங்கிட்டு வந்திருக்க? பெண்களுக்கு கணவனே ஒரு நகை தானே, வேற நகை இருக்கு? சரிதானே? பாடும் பட்டையை காப்பாத்த பணம் பணம் இல்லாத போற நானும் தனியாள். நீங்க இருந்திருந்த நிலைமையே வேறு. ஒவ்வொரு கவலை சாப்பிடும் போது உங்களையே தான் நினைப்பேன். எல்லா சனிக்கிழமை உங்களுக்காக இருப்பேன். உன் தனிமை கஷ்டம், அத்தனைக்கும் நான் தான் காரணம் நினைச்சு வேதனைப்படுவேன். था सो मर गया, अंधी जैसी गाय बच
बिछड़ा था तो मर गया झूठी जाम चटा बदरिया रिमझिम बरसत पानी रिमझिम बरसत पानी पूरब दिशा से उठी है बदरिया रिमझिम बरसत पानी ओ रिमझिम बरसत पानी पंती जैसी गाय बछड़ा था सो मर गया झूठी जाम चटा படிப்பெல்லாம் முடிச்சுட்டு தானே வந்தீங்க ஒன்னும் சொல்லாம அப்படி பாக்குறீங்க ஓம் சதமானம்பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி சீக்கிர மந்திரத்தை சொல்லு இந்த மீன் சந்தை திறக்கிறதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும் மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா போறீங்க சார் எனக்கு ரூம் வேணும் உங்க பேர் என்ன பீம்ராவ் அம்பேத்கர் ஹிந்துவா என்ன ஜாதி மகர் அப்படியா இங்க உனக்கு இடம் கிடையாது ஒரு ஒரு வாரத்துக்காவது என் ஹோட்டல இழுத்து மூட சொல்றியா வேற இடம் பாரு நீங்க ஒருத்தர் தானா லக்கேஜ் எல்லாம் இவ்வளவு தானே சரி வாங்க
கடவுளே! ரோஷன், 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 அவன் பார்சி இல்ல, அவங்கிட்ட நாம போட்டிருக்கிற சூத்திர குஷ்டி இல்ல. உண்மையை சொல்லு, நீ பார்சி இல்ல? நான் பார்சிதான். எங்களை ஏமாத்த பாக்குறியா? அப்படின்னா நீ போட்டிருக்கிற சூத்திர குஷ்டி காட்டு, காட்டு பாக்கலாம். நான் ஒரு இந்து. அப்படின்னா நீங்க தங்க கூடாது. இந்த தர்மசத்திரம் பார்சிகளுக்காக பார்சி சமுதாயம் நடத்திக்கிட்டு இருக்கு. உங்களோட கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. வேணும்னா என் பேரை பார்சி பேரை மாத்தியது. நான் இங்க தங்கறதுனால உங்களுக்கும் வருமானம் கிடைக்குது இல்ல? அரசாங்கத்துக்கு வீடு கொடுத்தோம்னு நான் இங்க இருந்து போயிடுவேன். நான் பரோடா சமஸ்தானத்தை வரவு செலவு அதிகாரியா வேலை செய்யறேன். சரி, அப்ப சரி. ஆனா ஒரு நாள் வாடகை அஞ்சனா தரணும், சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்கும் சேர்த்து. அப்புறம் உன் பேரை ஒரு பார்சிய மாத்திக்கணும். சரி, அவருக்கு சாப்பாடு கொண்டு வரேன். நீ இந்த ரூம்ல தங்க வேண்டாம், பின்னாடி ஒரு சின்ன ரூம் இருக்கு, அங்க தங்கிக்க. கூட்ட முடிச்சதான் எடுத்துக்கிட்டு என் கூட வா. இந்த இடத்துலதான் நீ தங்கணும். நான் வரேன். அந்த சம்பள ஃபைல கொண்டு வாங்க. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சொன்னது கால தண்ணி இல்ல. அப்ப அது என்ன? அதுல தண்ணி இல்ல. இத பார், நீ பெரிய அதிகாரியா இருக்கலாம், ஆனா இந்த தண்ணியை நீ தொடக்கூடாது. மகாராஜாக்கு இதை பத்தி நான் தெரியப்படுத்தணும். ஓப்போ, போய் சொல்லிக்க. அதுக்காக நாங்க பயப்பட மாட்டோம். இது எங்க மதவிஷயம். நீ தண்ணி குடிக்கணும்னு மகாராஜா நினைச்சா அவரே அரண்மனையில இருந்து கொண்டு வரட்டும். அவரும் மகாராஜா என்ன வேணாலும் செய்வார். உன்னை போல ஒரு தீண்ட தகாதவனை பதவியில் வைக்கல. ஞாபகம் வருது, என்ன நடந்தது தெரியுமா? பொருளாதாரத்துல உன்ன போல நான் 3% மார்க் வாங்கலையே முகர்ஜி. அதுவும் ப்ரொஃபசர் செலிக்மன் பாவம் பார்த்து முகர்ஜிக்கு போட்ட மார்க். செலிக்மன் நான் வருத்தப்படக்கூடாதுன்னு கொடுத்தாரு, எனக்கு கிடைக்க வேண்டிய மார்க் 0 தான். டாக்டர் அம்பேத்கர், நான் ஜஹாங்கீர் உம்ரேக்கர். ஹலோ சார். இந்த ஆபீசர்கள் கிளப்ல செயலாளர். ஐ சி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ, பிளீஸ் வாங்க. உங்கள் விண்ணப்பம் கிடைத்தது. இந்த கிளப்ல உங்களை சேர்த்துக் கொள்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சியே, ஆனால் சில நிபந்தனைகள். உங்களுக்கென்று தனி மேஜை ஒதுக்கப்படும், அங்குதான் நீங்கள் அமர வேண்டும். உங்களுடைய சொந்த தட்டில் தான் சாப்பிட வேண்டும். அகமத் என்ற ஒருவர் தான் உங்களுக்கு உண்டான வேலைகளை எல்லாம் செய்வார். ஓகே. இங்கு வீடு கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. என்னுடன் அமெரிக்காவில் நெருங்கி பழகிய ஜோஷியும் முகர்ஜியும் கூட எனக்கு உதவ மறுக்கிறார்கள். நான் முதல் முதலில் பரோடாவுக்கு வர தீர்மானித்த போது என் தகப்பனார் அடைந்த கோபம் எனக்கு இப்போதுதான் புரிகிறது. நீ மகாராஜாவுக்கு கடன் படல, மகாராஜாவோட ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போக போற. குஜராத்துக்கு போறானா? அங்க மக்கள் ஆச்சாரத்துல ஊறின. படிக்க உதவி பண்றதுனால வேலைக்கு ஒப்புக்கொண்டேன். ஒத்துக்கிட்டியா? நன்றாக நினைவிருக்கிறது. என் தந்தை உடல்நலம் சரியில்லை என்று எனக்கு தந்தி வந்தது. நான் ரயிலை தவறவிட்டு விட்டேன், ஆனாலும் பம்பாய் போய் சேர்ந்து விட்டேன்.
உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். உன்னை கடவுள் காப்பாத்து. அப்பா, பண்ணிக்கு பிறந்தவனே பொய் சொல்லி பாசி பெற வச்சுக்கிட்ட நாங்க ஏமாந்துருவோம் நினைச்சியா? நீ யாருன்னு தெரியும், நீ ஒரு ஹிந்து, அதுல தீண்ட தகாதவன். பார்சி சத்திரத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மரியாதையா உடனே காலி பண்ணு. பெரிய மனசு பண்ணி நீங்களா எனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க. பரோடா சமஸ்தானம் எனக்கு வீடு ஒதுக்கணும். அதெல்லாம் முடியாது, இப்பவே காலி பண்ணி ஆகணும். ஒழுங்கு மரியாதையா இப்பவே காலி பண்ணிடு, இல்லன்னா இல்லன்னா உன் மண்டையை பிளந்து உன்னை இங்கேயே சமாதி பண்ணிடுவோம். ஜாக்கிரதை. டாக்டர் அம்பேத்கர், மகாராஜா உங்களுக்காக காத்திருக்க வரங்க. அம்பேத்கர் வா. உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்தியாவில் ஜாதிகள் உன் கட்டுரை படித்தேன், இணையில்லாத கட்டுரை. நன்றி மகாராஜா. உட்கார். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? திவான் சொன்னார் உனக்கு ஏதோ பிரச்சனை இருப்பதாக. சார், நான் தங்கறதுக்கு இப்ப இடம் வேணும். அம்பேத்கர், உன் நிலைமை எனக்கு புரிகிறது, என் நிலைமையும் நீ புரிந்து கொள். காயை மெதுவாகத்தான் நகர்த்த வேண்டும். உன்னை நான் வேலையில் சேர்த்ததிலேயே ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. மத வெறியும் ஜாதி பாகுபாடும் மலை போல் வளர்ந்திருக்கிறது. அதை ஓரிரு நாட்களில் தகர்த்து விட முடியாது, சிறிது காலம் ஆகும். பொறுமை வேண்டும். அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லையா? நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க போறவன் தீண்டத்தகாதவனா? எங்க அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். இந்த தீண்டத்தகாதவன் நம்ம கிட்ட இங்கிலீஷ்ல பேச போறானா? ஐ எம் ப்ரொஃபசர் அம்பேத்கர். நான் உங்களுக்கு எடுக்க போற சப்ஜெக்ட் அரசியல் பொருளாதாரம். ஒருவேளை உங்களுக்கு நான் என்ன கத்துக் கொடுக்க முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் அறிமுகம் உங்க சந்தேகத்தை போக்கும். ஐ ஹாவ் அன் எம்ஏ அண்ட் பிஎச்டி இன் பப்ளிக் ஃபைனான்ஸ் ஃப்ரம் த கொலம்பியா யூனிவர்சிட்டி இன் நியூயார்க். மை தீசிஸ் கவர்ட் த ஃபைனான்சியல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா ஃப்ரம் 1765 டு த பிரசன்ட். இன் அடிஷன், ஐ எம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் அன் எம்எஸ்சி ஃப்ரம் த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இனியும் உங்களுக்கு கற்பிக்க எனக்கு தகுதி இல்லை என்று உங்களில் யாராவது நினைத்தால் அவர்கள் தாராளமாக வகுப்பறை விட்டு வெளியே செல்லலாம். நவ் சரி உங்க போமா?
டாக்டர் அம்பேத்கர், நான் ப்ரொஃபசர் திரிவேதி. இந்த குடித நீர் இங்கு பணிபுரியும் ப்ரொஃபசர்களுக்கு மட்டும்தான். அப்படி என்றால் நான் யார்? எஸ் எஸ் எஸ், நீங்களும் ப்ரொஃபசர் தான் நாங்க ஒத்துக்கிறானா? ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் குடிக்கும் தண்ணீரை வீட்டில் இருந்தான் கொண்டு வர வேண்டும். இந்த குடிநீரை நான் குடிப்பதற்கு மெத்த படித்த உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் இருந்தும் குடிநீரை உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வாருங்கள். அல்லது தூய்மைப்படுத்துங்கள். நீங்கள் திருவேதி, உங்களுக்கு தீட்டுப்பட்ட நீரை தூய்மைப்படுத்தும் மந்திரம் தெரிந்திருக்கணுமே. தெரியாது? நான் கூறுகிறேன். அமேதி சவசண்டாள மத்தியமாம் சாதி தூஷிதாத் தஸ்ரீமித் ஹரிதஸ்மதி. மறுபடியும் கூறவா? அமேதி சவசண்டாள மத்தியமாம் சாதி தூஷிதாத் சுயராஜ்யம் என்பதில் பிராமணர்களைப் போலவே மகார் இனத்தவருக்கும் சம உரிமை உள்ளது. இந்த சமநோக்கம் ஏற்கப்படாவிடில் இந்தியா சுயாட்சி பெறுவது என்பது ஒரு கனவாகவே இருக்கும். தாழ்த்தப்பட்ட அனைவருக்கும் அடிப்படை உரிமைகளை வழங்காத சுயராஜ்யம் எங்களை பொறுத்தவரை சுயராஜ்யமே அல்ல, அதுவும் ஒருவிதமான அடிமைத்தனமே. பாதிக்கப்பட்டவன்: ஓ, எவ்வளவு துல்லியமான அறிக்கை! திவான் சாஹிப், இந்த அறிக்கையை எழுதியவர் யார் தெரியுமா? தெரியல. டாக்டர் அம்பேத்கர். நம் நண்பர் பவார் தான் சொன்னார். டாக்டர் அம்பேத்கர் மாதம் இருமுறை வருகிற ஒரு பத்திரிகையை துவங்குகிறார். அவருக்கு நிதி உதவி தேவை. புரிகிறது மன்னா. ஜாதி அமைப்புகளில் இருக்கின்ற அக்கிரமங்களை ஒழிக்கவும் பிராமணர்கள் புரோகிதர்களின் கொடுமைகளில் இருந்து தாழ்த்தப்பட்டவர்களை காப்பாற்றவும் தாங்கள் மிகுந்த ஊக்கத்தோடு உழைப்பதை நான் நன்றாக அறிவேன். இருந்தாலும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானம் தேவை. இல்லை திவான் சாஹேப், எல்லா வகையிலும் டாக்டர் அம்பேத்கரை நாம் ஊக்குவிக்க வேண்டும். ஆமா, விரைவில் அவர் பத்திரிகை துவங்க நாம் உதவுவோம். மூக் நாயக், அதுதான் பத்திரிகையின் பெயர். கித்தி கித்தி சாங்கு துலா, கித்தி கித்தி சாங்கு துலாக, கித்தி கித்தி சாங்கு துலாக, கித்தி கித்தி சாங்கு துலாக. எழுதிக்கொள். இந்தியா ஏற்றத்தாழ்வுகளின் தாயகம், சமுதாயம் பல மாடி கொண்ட கட்டிடம். அங்கே நுழைவும் இல்லை, மாடிகளுக்கு இடையே படிகளும் இல்லை. ஒருவன் எந்த தளத்தில் பிறக்கிறானோ அங்குதான் அவன் இறக்க வேண்டும். நண்பர்களே, இந்த மன்கோன் மகாணம் எனக்கு மிகுந்த மனநிறைவை தருகிறது. உங்கள் இரட்சகர் அம்பேத்கர் நீங்கள் கண்டுகொண்டீர்கள். அவர் உங்கள் அடிமை சங்கிலிகளை உடைத்து எறிவார். அது மட்டுமல்ல, உங்களுக்கென்று நாள் வரும் நான் உறுதியாக நம்புகிறேன். அன்றிந்த அம்பேத்கர் நம் இந்திய அரசியல் வானில் ஒரு முன்னணி தலைவராக விளங்குவார். அம்பேத்கர், அம்பேத்கர். ரமா, யாரோ கூப்பிடுறாங்க, யாருன்னு பாரு. ஓ, அம்பேத்கர். அவர் தான் ஷாகு மகாராஜன் நினைக்கிறேன். வாங்க உள்ள போல. மகாராஜா வாங்க, உட்காருங்க. அம்பேத்கர், தங்கை ரமாபாய், உன் கையால் ஒரு ஸ்பெஷல் டீ கிடைக்குமா? ரமா, டீ பழமொழி எல்லாம் உண்மை,
ஒவ்வொரு மேன்மகனுக்கும் பின்னால் ஒரு மேன்மகள் இருக்கிறாள். நீ ஒரு அதிர்ஷ்டசாலி அம்பேத்கர். உன் லண்டன் மேற்படிப்புக்காக இந்த தொகையை அன்பளிப்பாக தருகிறேன். Thank you, sir. Wonderful. So, போலாமா உன்னுடைய பத்திரிகை ஆபீஸுக்கு. ரமா, உன் கஷ்டம் அவஸ்தை தனிமை எல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னோட படிப்பை நான் முடிச்சாகணும். ரெண்டு வருஷம் தான், வேகமா ஓடிடும். போன மச்சான் திரும்பி வந்தா. ஓ அம்பேத்கர், சிக்கன் தீந்துருச்சு, இப்பதான் கடைசி துண்டு அவருக்கு கொடுத்தேன். வேணும்னா காய்கறி சாலட் மட்டும் இருக்கு. ராபர்ட், தகராறு வேண்டாம். ராபர்ட், ஏய், நீ சாப்பிட்டு இருக்கிறது என்னோட சிக்கன். நீ அதிர்ஷ்டக்காரன்தா. எங்க அப்பா சொல்லுவாரு, இந்தியாவில் இந்தியர்களும் நாய்களும் தெருவில் தான் சாப்பிடுவாங்களா. மன்னிப்புகள். ஆல் ரைட், என்ன மன்னிச்சிட. செய்தி பிரமாதம், நீ கேள்விப்பட்டாயா? வேல்ஸ் இளவரசர் பம்பாய் விஜயம். இல்ல, அதென்ன பெரிய விஷயம்? இந்தியா முழுவதிலும் கடை அடைப்பு, கருப்பு கொடி, காந்திஜி பிரிட்டிஷ் துணிகளை தீயிலிட்டு கொளுத்தி இருக்கிறார். காந்திக்கு வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. என்ன சொல்ற அஸ்னோட்கர்? இந்தியாவில் 5 கோடி தீண்டத்தகாத மக்கள் அரசியல், சமூக, தார்மீக உரிமைகள் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. முதலில் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவிலிருந்து வெளியேறட்டும், பிறகு எல்லாம் சரியாகிவிடும். பையன்களா, என்ன ராத்திரி பூரா லைட் எரிஞ்சிட்டு இருந்தது? இது என்ன சர்க்கஸ் கொட்டையா இல்ல தர்மசத்திரங்கிற நினைப்பா? எப்படி இருந்தா எனக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? இனிமே 9 மணிக்கே லைட் அணைச்சிட்டு தான் மறுவேளை, இதுதான் என் கண்டிஷன். அன்புள்ள சிவதர்கர், நம் பத்திரிகை எவ்வாறு நடக்கிறது? இங்கு எனது வாழ்க்கை மிகவும் கடினமாக உள்ளது. நான் வசிக்கும் வீட்டின் சொந்தக்காரி மிகவும் கடுமையாக கொள்கிறாள். காலை உணவையே நான் மதியத்திற்கும் வைத்து சமாளித்துக் கொண்டு வருகிறேன்.
அமைதி இரவுகளில் பல்ராம் பாகுவின் கிளாரினட் இசை முடிகிறது. எனக்கு ரமாபாய் பற்றி மிகவும் கவலையாக இருக்கின்றது. அவளை நன்றாக கவனித்துக் கொள்ளவும். பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுத்தரும் ஆசிரியர் சரியாக வருவதில்லையாம். ஏனப்படி? அவருக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தி தந்து பாருங்கள், இல்லையேல் வேறு ஆசிரியரை ஏற்பாடு செய்து கொள். குழந்தைகளின் படிப்புக்கு எக்காரணம் கொண்டும் தடை ஏற்படக்கூடாது. இந்த விஷயத்தை நீயே நேரடியாக கவனி. இப்படிக்கு பீமரா, பம்பாயில இருக்கிறப்ப உங்ககிட்ட பேச கூட நேரம் இல்ல. இப்ப பாரு, 1000 மைலுக்கு அப்பால இருந்தாலும் எவ்வளவு அக்கற. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே சாப்பிடக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன தெரிகிறதா? அப்படியா? நீங்கள் தவறிவிட்ட புத்தகத்தை நான் அன்று எடுத்துக் கொடுத்தேன். கரெக்ட். ஃபானி ஃபிட்ஜெரால்ட். பீம்ராவ் அம்பேத்கர். மிகவும் மகிழ்ச்சி. நீங்கள் மிகவும் கடுமையாக உழைக்கிறீர்கள். என்ன செய்ய, அதிக வேலை, நேரம் குறைவு. என்னால் உங்களுக்கு உதவ முடியுமா? மக்கள் சபையில் நான் பணிபுரிகிறேன். அங்கே ஆய்வுக்கான பல புத்தகங்கள் என் பொறுப்பில் இருக்கின்றன. கேட்டனுக்கு போய் காபி சாப்பிடுவோமா? அப்படியே உங்கள் ஆய்வு பற்றியும் தெரிந்து கொள்ள விருப்பம். பத்து நிமிடம் தான் ஆகும், நாம் உடனே திரும்பிவிடலாம். என்ன தயக்கம்? இதில் தயக்கம் இல்லை, என் கையில் பணம் இல்லை. இது என் செலவு, இதற்காகவா தயங்கினீர்கள்? காஃபி வாங்கி தந்து நான் ஒன்றும் ஏழையாகிவிட மாட்டேன். வாருங்கள். குட் ஈவினிங் அம்பேத்கர். குட் ஈவினிங். நான் உன் பத்திரிகை மூக் நாய்க்கு படிச்சேன், ஊமையர் தலைவன். உன் எழுத்தாற்றல் பிரமாதம் உன் கொள்கையை தான் எடுத்துக்க முடியல. இதை நான் எதிர்பார்த்தது தானே. இன்னொரு விஷயம், ஷாகு மகாராஜ் இறந்து விட்டார். பம்பாயில் இருந்து வந்த நண்பர் ஒருவரை இன்று காலையில் தான் பார்த்தேன். அவர் தான் சொன்னார், விசாரிக்க தவறிவிட்டேன். பெரிதாக சொல்ல ஒன்றுமில்லை, அவர் போரில் இறந்து விட்டார். குழந்தைகள்? அம்மா ஒருவர் தான் துணை, அவரோடு தான் வாழ்கிறேன். நீங்கள் இறந்த சுகங்களை கடவுள் உங்களுக்கு அருள நான் வேண்டுகிறேன். பிம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். I hereby call you to the bar and do publish you barrister. புதிய பாரிஸ்டரை வாழ்த்துகிறேன். பெரும் துணிவோடும் வெற்றியோடும் நீங்கள் நீதிக்காக போராட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் என் நண்பர்களை எப்போதும் துன்பம் நெருங்காதபடி காப்பாராக. பீம், உங்களுக்காக என் பரிசு இந்த பைபிள். பைபிள்? நான் பைபிளை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதலான் இருக்கேன். அதை உங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன்.
தேங்க் யூ. அம்பேத்கர், உன் ஆய்வை பாராட்ட நான் அழைத்ததாக எண்ணி வந்திருப்பாய். உனக்கு ஏமாற்றம் தர வருந்துகிறேன். நீ உன்னுடைய ஆய்வை திருத்தி எழுத வேண்டும். உன் முடிவுகளை நாங்கள் ஆட்சேபிக்கவில்லை. எங்கள் கருத்தில் அவை தவறானவை. மற்ற மதிப்பீட்டாளர்கள் கருத்தும் அதேதான். எனினும் ஆய்வுகள் எங்கள் கருத்துக்களுக்கு ஏற்ப அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதில்லை. அதனால் உன்னுடைய முடிவுகள் அப்படியே இருக்கட்டும். அம்பேத்கர், மாற்ற வேண்டியது கட்டுரையின் நடையையும் சொல்லாட்சியையும் மட்டுமே. இது பொருளாதார ஆராய்ச்சி, அரசுகளை சாடும் அறிக்கை அல்ல. என்ன நடந்தது? அவர்கள் ஏற்கவில்லையா? ஏற்கவில்லை. நான் திருத்தி எழுத வேண்டுமா? ஏன் அப்படி சொன்னார்கள்? என்ன காரணம்? எனது சொற்கள் அவர்களை புண்படுத்துகிறதா? ஒருவன் விஷத்தை விஷம் என்றுதான் எழுதுவான். ஏகாதிபத்தியம் எனது கண்டுபிடிப்பல்ல, அவர்களது. ஓ பீன், இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? திருத்துவேன். துணிமணிலாம் வாங்குறோம். உனக்கு, உன் அம்மாவுக்கு, பெரியமாவுக்கு. இது என் சட்டப்படிப்புக்கான அத்தாட்சி. என்ன சொல்லிக் கொடுத்தாங்க சொல்லுவா? பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர், ஐ ஹியர் பை கால் யூ டு த பார் அண்ட் டு பப்ளிஷ் யூ பாரிஸ்டர். உங்கள் அறியாமை அகல போகிறது. என் இதயமே வெடித்துவிடும் போல இருக்கிறது. உங்கள் வாடிய முகங்களை பார்த்து பார்த்து, தீன குரல்களை கேட்டு கேட்டு, காலம் காலமாக அடிமைச் சேற்றில் உழன்றும் அதிலிருந்து எப்பொழுதுமே மீள முடியாது என்பது உங்கள் தலைவிதி என்று எண்ணுகிறீர்களா? இந்த கேவலமான நிலைக்கு பதில் நாம் தாய் வயிற்றிலேயே இறந்திருக்கலாம். விழித்தெழுங்கள், விழித்தெழுங்கள். வறுமை, துயரம், அடிமைத்தனம் இவை அனைத்தையும் ஏன் மேலும் மேலும் வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பொறுப்பற்ற கேடுகட்ட மானுங்கட்ட வாழ்க்கையால் இந்த பூமிக்கு ஏன் பாரமாக இருக்கிறீர்கள்? இப்படி கேவலமாக வாழ்வதை விட இறப்பதே மேல். நாம் யாருக்கும் எந்த வகையிலும் குறைந்தவர் அல்ல. நாம் ஏன் புதிய வாழ்க்கைக்கு ஈடுகொடுத்து எழக்கூடாது? விழித்தெழுங்கள். உங்கள் அனைவருக்கும் ஒன்று கூறிக்கொள்கிறேன். இந்த பூமியில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சமமாக உணவு, உடை, இருக்குமிடம் பெற்று வாழ்வது நம் அனைவரின் பிறப்புரிமை. இனியாவது நீங்கள் கண்ணியமாக வாழ விரும்பினால் முதலில் உங்களை நீங்கள் நம்புங்கள். அதுவே உயர்வுக்கு வழி. மிகவும் பொறுப்பான இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்து கொண்டு மௌலானா முகமது அலி கூறுகிறார், தீண்டத்தகாதவர்களை இந்துக்களும் முஸ்லீம்களும் சரிசமமாக பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்று. அவ்வாறு பேச அவருக்கு என்ன துணிச்சல்? இதற்கு மேல நாம் பொறுத்து வாழ்வதா? நாம் என்ன அடிமை விலங்குகளா? இதற்கு மேல் நாம் காங்கிரஸை நம்புவதா? சீர்திருத்த செம்மலான காந்தியின் முன்னிலையில் பேசப்பட்டது இது. ஆனால் அவர் மௌனம் சாதித்து விட்டார். கிலாபத் கோரிக்கையை முன்வைத்து வற்புறுத்திக் கொண்டிருக்கும் பழமையில் ஊறிப்போன இஸ்லாமியர்களுக்கு இந்த இரட்சகர் நமக்கு தேவையா?
தேவையில்லை என்று கூறுவேன். நமது குறைகளை அரசிடம் எடுத்துரைக்கவும் நமது துயரங்களை தீர்க்கவும் ஒரு மத்திய அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நான் முன்மொழிகிறேன். நமக்காக உருவாகும் அந்த சபைக்கு பகிஷ்கித் கிறிஸ்துகாரணி சபா என்று பெயர் சூட்டுவோம். சாஹிப், 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 என்ன போனோம்? நிம்மதியா வேலை செய்ய விட மாட்டீங்களா? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, கதவு சாத்திட்டு உள்ளே இருக்கீங்க. நான் சாப்பிட்டு அடி செத்து போயிட மாட்டேன். நீ போய் சாப்பிடு, கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. அன்புள்ள தத்தோபா, எங்கள் மகன் ராஜரத்னா பரபரப்பான எனது வாழ்க்கையில் ஒரு புது மலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளான். அவனை பார்க்கும் போதெல்லாம் என் தகப்பனார் என்னிடம் வைத்திருந்த பாசமும் அன்பும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. தொழிலில் ஒரு நல்ல வக்கீலாக என்னை நிலைப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறேன். ஆனால் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவன் என்பது ஒரு தடையாக உள்ளது. என் மகன் ராஜரத்னா தான் எனக்கு ஆறுதலாக உள்ளான். விமரம், விமரம், ராஜரத்னத்துக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வா. நான்கு பிள்ளைகளையும் இழந்த பின் வாழ்க்கையில் இருந்த அத்தனை பிடிப்புகளும் அற்றுவிட்டது. தத்தோபா, இது ஏன் இவ்வளவு கொடூரமாக உள்ளது? ராஜரத்னா ஏன் இறக்க வேண்டும்? பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்கின்ற நான் பம்பாய் மேல் சபைக்கு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளபடியால் இவ்வுறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறேன். மாட்சிமை தாங்கிய மன்னர் அவர்களுக்கு உண்மையாகவும் கட்டுப்பாட்டோடும் நடப்பேன் என்றும் இந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் இறையாண்மையும் கண்ணியத்தையும் காப்பேன் என்றும் நான் இங்கு உறுதிமொழி ஏற்கிறேன். இனி நம் உரிமை போரை துவங்க வேண்டும். அதற்கு சரியான இடம் கொங்கன். அங்குதான் பொது நீர்நிலைகளில் தீண்டத்தகாதவர்களும் சரிசமமாக நீர் அருந்தலாம் என்ற பம்பாய் சட்டமன்ற தீர்மானம் தற்போது அமலில் இருக்கிறது. சவுதர் குளத்தின் நீரை தீண்டத்தகாதவர்களை பருக வைத்து நமது மகா சத்தியாகிரகத்தை துவக்குவோம். இதுவே நமது சமுதாய புரட்சியின் ஆரம்பமாகும். சகசர புத்தி, சித்ரே, நண்பர் டிப்னிஸ், நீங்கள் அனைவரும் கிராமம் கிராமமாக சென்று ஆயிரக்கணக்கில் நம் மக்களை திரட்டி வாருங்கள். கீற்றுக்கோட்டையை வாடகைக்கு எடுத்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் மகன் நகரை நோக்கி அணிவகுக்கின்றனர்.
சகோதர சகோதரிகளே, இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கும் கௌரவத்தை எனக்கு தந்ததற்கு நன்றி. இந்த இடம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் பாலபாடம் கற்றதே இந்த ஊர் பள்ளியில்தான். பொதுவாக எவருமே தங்களுடைய பால்ய காலம் கழிந்த ஊரை பசுமையோடு நினைவு கூறுவர். மாறாக நானோ வருத்தப்படுகிறேன். காரணம், நாம் அநீதியை சுமந்து கொண்டே போகிறோம். எனது அறிவுரை ஒன்றுதான். உயர்ஜாதி இந்துக்களால் திட்டமிட்டு காலம் காலமாக நம் மீது திணிக்கப்பட்டு வந்த இந்த நரக வாழ்க்கை முறையை உதறி எறிங்கள். ஆம், கல்வி, எழுச்சி, ஒற்றுமை மற்றும் சுத்தத்தையும் கைகொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு உயரும். செத்த பிராணிகளின் மாமிசத்தை பிறருடைய எச்சிலை இன்று முதல் உண்பதில்லை என்ற உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளை படிக்க வையுங்கள். அவர்கள் சான்றோர்களாக வாழ வேண்டியவர்கள் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு ஊட்டுங்கள். பணத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ அல்ல இந்த கிளர்ச்சி. சட்ட ரீதியாக நமது சுதந்திரத்தையும் சுயமரியாதையும் பெறுவதற்கே, நியாயம் நம் பக்கம் இருக்கையில் தோல்வி என்ற சொல்லுக்கே இடமில்லை என்று நான் கூறுவேன். மகத் நகரை சேர்ந்த தீண்டத்தகாதவர்கள் குடிநீர் தண்ணீருக்காக மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கஷ்டத்தை தீர்க்க மகத் நகர சபையானது பம்பாயில் ஏற்றப்பட்ட தீர்மானத்தின்படி சவுதார் குளத்தினரை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளித்துள்ளது. ஆனால் உங்களுக்கே தெரியும், மகத் நகரின் தீண்டத்தகாதவர்கள் இதுவரையில் அதை பயன்படுத்தவில்லை. காரணம், அவர்கள் பயப்படுகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு இந்த மாநாட்டில் நாம் தீர்வு காண வேண்டும். நாம் அனைவரும் சவுதார் குளத்திற்கு அணிவகுத்து சென்று சட்டப்படி நமக்கு உரிமையுள்ள தண்ணீரை குடிக்க வேண்டும். சவுதார் குளத்திற்கு வாருங்கள். பெரிய களி கம்புகளோட வந்து நம்ம ஆளுங்களை போட்டு காட்டு மிராண்டித்தனமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க டாக்டர் சாப். நீங்க தான் எப்படியாவது வந்து அவங்களை தடுத்து நிறுத்தணும்.
காட்டுமிராண்டித்தனமான செயல். ஏன் இப்படி கொடூரமாக தாக்கி இருக்கிறார்களே? டாக்டர் அம்பேத்கர், என்ன? உங்கள் மக்களை கட்டுப்படுத்துங்கள். நான் கட்டுப்படுத்த வேண்டும்? ஆம். சித்ரே, கைக்வாட், நம் மக்கள் குழப்பம் விளைவிக்கிறார்களாம். நான் கட்டுப்படுத்துகிறேன், மற்றவர்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். ஆல் ரைட். ஆலய பிரவேசம் செய்வதற்கு திட்டம் உண்டா? எதுவும் இல்லை. ஆம், மாநாடு முடிந்துவிட்டது. அமைதியாக ஊர் திரும்புகிறார்கள். நாங்கள் சட்டத்தை மதிப்பவர்கள். நினைவிருக்கட்டும், அதே சட்டம் தான் குணம் அனைவருக்கும் பொது என்கிறது. நீங்கள் ஆணையிடுங்கள். அமைதி, தயவு செய்து எனக்காக பொறுமையாக இருங்கள். இதுவரை நாம் சட்டப்படிதான் நடந்திருக்கிறோம். சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். இதுவரையில் நம் மக்கள் ரத்தம் சிந்ததும் பலியானதும் போதாதா? அவரவர் கிராமத்துக்கு அமைதியாக செல்லுங்கள். அன்போடு கேட்கிறேன், செல்லுங்கள். இப்பதான் வரியா? அவ இன்னும் தூங்கல. உன்னைய நினைச்சு நினைச்சு சீக்கிரம் கிடக்கிறான். உன் குடும்பத்தை நீ கவனிக்கவே மாட்டியா? எல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் உன் வாழ்க்கைய இந்த மாதிரி கெடுத்துக்கிற? திவா, நான் சொல்றத கேளு. நான் உன் அண்ணன், உன் கூட பிறந்தவன். ஏய், நம்ம குடும்பம் கஷ்டப்பட்டப்போ அதை பாதுகாத்தது யாரு? திவா, நீ படிக்கிறப்போ சிங்கிள் பைசா இல்லாம இருந்திய. அப்போ உனக்கு உதவி செஞ்சது யாரு? எங்க போற? இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பொருள் கூட உண்டு கிடையாது, ஒண்ணு கூட. ஈய கோலையில இருந்து சாப்பிடுற தட்டு வரைக்கும் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல, என் பணத்துல வாங்கினது. புரிஞ்சுதா? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க. அப்படியா? எடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். எங்கடாவது கெட்டு ஒழிட்டோம், எங்கடாவது கெட்டு ஒழிட்டோம். செத்தால இந்த வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். என்னை யாரும் பார்க்க வேண்டாம், சரியா? நான் போறேன், நான் தனியா போறேன். என்ன எதிர்த்து பேசிட்டான்? என்ன எதிர்த்து? நான் போறேன். தம்பி, சாப்பிட்டீங்களா? ஆச்சு. தலைவன் பத்திரிகை நிறுத்தப்படுவதால் நம் மக்களின் கோரிக்கைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக புதிய பத்திரிகை. நமக்குள்ளே இருக்கும் பல கிளை ஜாதியினரையும் வேண்டிக் கேட்டுக் கொள்கிறேன், அனைவரும் ஓரணியில் திரளுங்கள். மகா சத்தியாகிரகத்தை வலுப்படுத்துங்கள். உங்களை பெரிதும் பாராட்டி அமெரிக்கர்கள் தந்தி கொடுத்திருக்கிறார்கள். சரித்திரம் காணாத சமூக புரட்சிக்கு நீங்கள் வித்திட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். மந்திரம் சொல்லி குளத்தை சுத்தப்படுத்தினது அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு தந்தி வாரணாசியில இருந்து வந்திருக்கு. உங்கள் நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள், இல்லையெல் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு எழுதியிருக்கு. ஃபரூக் பாய், எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க. நம்ம பத்திரிகை எப்படி போயிட்டு இருக்கு? எல்லா பிரதிகளும் விற்றுவிட்டன. எப்படி உங்கள் மேலவை கூட்டம்? சூறாவளிதான். சொல்லுங்க, மகடிப்பு எப்படி இருக்கு? முறை டாக்டர் சார், மகத்துக்கு வந்த அத்தனை பேர் மீதும் ஊர் கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எல்லா ஊரிலும் நம் மக்கள் தினமும் படும் அவதி சொல்ல முடியவில்லை. அவர்களுக்கு தானியம் விற்க மறுக்கிறார்கள். பலரை சிறையில் தள்ளி கொடுமைப்படுத்துகிறார்கள். என்னையும் அடித்தார்கள். என்னையும் அடித்தார்கள். அதோடு தாக்குதலும் பயமுறுத்தலும் தினமும் நடக்கிறது. அத்துடன் மக்கட் முனிசிபாலிட்டி
சவுதார் குலத்தை தீண்டத்தகாதவர்கள் பயன்படுத்தக் கூடாது என்று தீர்மானமே நிறைவேற்றிவிட்டது. தீவிர நோய்க்கு தேவை அதிரடி மருந்து. தோழர்களே, பிராமண எதிர்ப்பு இயக்க தலைவர் ஜவால்கரிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது. மகாராஷ்டிரத்தில் உள்ள பிராமண எதிர்ப்பு தலைவர்களாகிய நாங்கள் உங்கள் சத்தியாகிரகத்துக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறோம். ஆனால் ஒரு நிபந்தனை, எக்காரணம் கொண்டும் இந்த அமைப்பில் பிராமணர்களுக்கு இடம் கூடாது என்று எழுதியிருக்கிறது. தீண்டத்தகாதவர்களுக்கு பிராமணர்கள் எதிரி என்ற கருத்து தவறு. நான் வெறுப்பது பிராமண சமுதாயத்தை அல்ல, நான் வெறுப்பது பிராமணர் சுபாவத்தை. பிராமணர்கள் அல்லாத மேல்ஜாதி என்று கூறிக்கொள்ளும் மக்களிடமும் இந்த சுபாவம் உள்ளதே. சத்தியாகிரக போராட்டத்தை 1927 டிசம்பர் 25-26 மகட் நகரில் நடத்துவதென்று தீர்மானிக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர், நான் ஜில்லா போலீஸ் சூப்பரண்டன்ட். கலெக்டர் உங்களை காண விரும்புகிறார், வாருங்கள். தோழர்களே, கட்டுப்பாட்டுடன் அனைவரும் மகட்டுக்கு அணிவகுத்து செல்லுங்கள். சத்தியாகிரகத்தின் வலிமையே கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. நீங்கள் முன்னடத்தி செல்லுங்கள், நான் பின்னால் வருகிறேன். சகசர புத்தி வாருங்கள். வாருங்கள் தோழர்களே, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தீண்டாமை தீண்டாமை. குளத்தின் அருகே ஒருவரையும் அனுமதிக்க கூடாது. என் பிரச்சனையை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். மேல் ஜாதியினர் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார்கள், அந்த குளம் அவர்களுக்கு சொந்தம் என்கிறார்கள். அத்துடன் சிவில் கோர்ட்டில் தடை உத்தரவும் வாங்கிவிட்டார்கள். மிஸ்டர் ஹூட், நம் இருவருக்குமே நன்றாக தெரியும் அவர்களது கோரிக்கை மிகவும் மோசடியானது என்று. அவர்களுடைய கோரிக்கையின் உண்மையை தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம் தான் என்று உங்களுக்கு தெரியுமே. இந்த சத்தியாகிரகமே தீண்டத்தகாதவர்களும் அந்த நீரை அருந்த வேண்டும் என்பதற்கு தானே. மீறினால் அனைவரையும் நான் கைது செய்ய நேருமே டாக்டர் அம்பேத்கர். நீதிமன்ற அவமதிப்பு குற்றமும் சேரும். அங்கு இருக்கும் 10,000 தொண்டர்களையும் சிறைக்கு அனுப்புவதா உங்கள் நோக்கம்? நான் சொல்வதை கேளுங்கள். நான் உங்கள் இயக்கத்திற்கு எதிரி அல்ல. 5 பேருக்கு மேல் கூடுவதை தடை செய்யும் ஆணையை பிறப்பிக்க நிர்பந்தம் இருந்தும் அதை நான் தவிர்த்து வருகிறேன். தேங்க்யூ சார், இதை நாங்கள் மறக்க மாட்டோம். அம்பேத்கர், நீங்கள் குளத்திற்கு புறப்படும் முன்பாக உங்கள் மாநாட்டில் உங்கள் தொண்டர்களிடம் நான் சில நிமிடங்கள் பேசலாமா? தாராளமாக பேசலாம், நாங்கள் புறப்படுகிறோம். தொண்டர்கள் காத்திருப்பார்கள். ஒரு சமத்துவ சகாப்தத்தை இந்தியாவில் தோற்றுவிக்க கூட்டப்பட்ட இந்த மாநாடு இந்திய வரலாறிலேயே ஈடு இணையற்றது. 1789 வருடம் பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்ட பிரான்ஸ் மக்களின் கூட்டம்தான் நம் மாநாட்டிற்கு ஒப்பாக முடியும். இந்த மாநாடு இந்தியாவில் அத்தகைய சமுதாய புரட்சி என்று கூறினால் அது மிகையாகாது. இன்று நாம் ஒரு போரை அறிவிப்போம். இந்த போரின் மூலம் தீண்டாமையை ஒழிப்பது மட்டுமல்ல நமது லட்சியம், நாடு முழுவதும் பரவி கிடக்கும் ஜாதி என்னும் விஷச்செடியை வேரோடு அறுத்தெறிப்பதாகும். இந்த நீரை அருந்துவதால் மட்டும் நாம் ஒன்றும் சாகா நிலையை அழிந்துவிடப் போவதில்லை. இந்த நடவடிக்கை நாமும் சக மனிதர்தான் என்று இந்த சமுதாயத்திற்கு நிரூபிக்கத்தான். இன்று நாம் ஒரு புதிய விதி செய்வோம். இந்தியாவில் மனிதனின் தகுதியை நிர்ணயம் செய்வது ஒருவனின் பிறப்பால் அல்ல, அவன் ஆற்றும் செயலினால்தான் என்று. இந்திய சமுதாயத்தை மாற்றி அமைப்போம். எதன் அடிப்படையில்? ஜாதிகளற்ற வர்க்கங்களற்ற சமுதாயமாக. இனி நாம் கடைபிடிக்க வேண்டிய கொள்கை என்னவென்றால், எல்லா மனிதர்களும் பிறப்பிலும் இறப்பிலும் சமம் என்ற உயரிய கொள்கைதான். காலம் காலமாக வேதங்களில் ஊறி கிடக்கின்ற புராதன இந்து சாஸ்திரங்களின் மேலாதிக்கத்தை நாம் அனைவரும் தகர்த்தெறிவோம். சகோதர சகோதரிகளே, அடிமைத்தனத்தை என்றுமே மதம் ஆதரித்ததில்லை. சகோதரர்களே, சகோதரிகளே, பிறப்பால் நான் ஒரு பிராமணனாக இருந்தாலும் மனுஸ்மிருதியின் கொள்கைகளை
நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதன் அடிப்படை மதம் அல்ல, ஜாதி வேற்றுமை, கொடூரம், அநீதிகளே அதன் அடிப்படை. உங்கள் இனத்தவர் பல நூறு தலைமுறைகளாக அனுபவித்து வந்த துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் காரணமான மனுஸ்மிருதியை இன்று நாம் பொதுவில் வைத்துக் கொளுத்துவோம். சுத்ரதூ காரியே தாசியம் கிருதபக்ரீதமேவவா தாசாயௌ வை சிருஷ்டோசோ பிராமண்யா சஸ்வயம்புவா வைஷ்ய சூத்ரோ பிரயத்னேன ஸ்வானி கர்மாணி காரயேத் சௌஹி சிதோசோ கர்மப்ய க்ஷோபயேதாமிதம் ஜகத் ந ஸ்வாமினா நிஸ்ருஷ்டோபி சூத்ரா தாஸ்யாதி முச்யதே நிசர்கஜம் ஹிததஸ்ய ஸ்வஸ்தஸ்மாத் தபோஹதி. அன்புள்ள பாபுராவ், சைமன் கமிஷனை காங்கிரஸ் புறக்கணிக்கிறது, கூடவே ஜின்னாவும் புறக்கணிக்கிறார். கமிஷனை சந்திப்பதில் நான் தீர்மானமாக உள்ளேன். இதனால் பலரது வெறுப்புக்கும் ஆளாகி உள்ளேன். பல்ராம் இல்லையே என்று வருந்துகிறேன். அவர் உயிரோடு இருந்தால் இந்த நெருக்கடி நேரத்தில் என்னை ஆதரித்திருப்பார். சட்டக்கல்லூரியில் வகுப்பு முடிந்ததும் நான் புனா செல்கிறேன். அங்கு சைமன் கமிஷனை சந்திக்கிறேன். நண்பர் மதக்கபே சொன்னார் உங்க எதிரிகள் உங்களை. அம்மா, உனக்கு ஜுரம் தனியவில்லை, நேரம் தவறாமல் மருந்துகளை சாப்பிடு. என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். அரசு பணி வாய்ப்புகள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள். ஆம், நிச்சயமாக. எதனால் அப்படி? அரசின் சட்ட நிர்வாகம் எங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவமாகத்தான் இருக்கிறது. இங்க சட்டங்கள் எல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தாழ்த்தப்பட்டவர்கள் முன்னேற்றத்துக்காக நீங்க தீவிரமாக உழைப்பதாக நான் அறிகிறேன். இந்த முயற்சியில மேல்ஜாதிக்காரங்க உங்களுக்கு ஆதரவு தருவாங்களா? தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருமே இழிதொழில்தான் செய்ய வேண்டும் என்று அனைத்து உயர்ஜாதி மக்களும் குறியாக இருக்கிறார்கள். காரணம், தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த தொழிலிருந்து விடுபட்டு விட்டால் அவர்கள் சமூக அந்தஸ்து உயர்ந்துவிடும். அப்படி உயர்ந்து விட்டால் எங்கு தங்களுக்கு போட்டியாக வந்து விடுவார்கள் என்ற அச்சம்தான் காரணம். இங்குள்ள நிலை அதுவானால் தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காக நமது அரசியல் சட்டம் எப்படி செயல்பட வேண்டும் என நினைக்கிறீர்கள்? எங்களுடைய முக்கியமான முதல் கோரிக்கை என்னவென்றால், தாழ்த்தப்பட்ட எங்களை இந்து சமுதாயத்திலிருந்து தனியாக பிரித்து ஒரு பிரதான சிறுபான்மை இனத்தவராக அறிவிக்க வேண்டும். இரண்டாவதாக, தாழ்த்தப்பட்ட எங்கள் இனத்தவருக்கு மற்ற எந்த சிறுபான்மையரும் விட அதிக அளவில் அரசியல் பாதுகாப்பு தர வேண்டும் என்று கோருகிறேன். அதற்கு காரணம் என்னவென்றால், எங்கள் இனம் ஒன்றுதான் கல்லாத மூடர்களாகவும் வருவாய்க்கு வழி இல்லாதவர்களாகவும் சமூக அடிமைகளாகவும் அரசியல் அனாதைகளாகவும் காலம் காலமாக மற்ற எந்த சிறுபான்மையும் அனுபவிக்காத கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு தனி தொகுதி, முடிந்தால் வயது வந்தவர்களுக்கு ஓட்டுரிமையும் கோருகிறோம். வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்றால்? அப்படி என்றால் எங்களுக்கு என்று தனி வாக்காளர் தொகுதிகள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று தனியான கல்வி சலுகைகள், அரசு பணியிலும் வேலை வாய்ப்பு. மிஸ்டர் சோலங்கி, உங்கள் கருத்தும் அதேதானா? நிச்சயமாக. இந்த கோரிக்கைகளை எல்லாம் நீங்கள் சொல்லுவது போல இந்த தேசத்து அரசியல் சட்டத்தில் சேர்த்து விட்டால் அது நிரந்தர ஜாதி போருக்கு வழிவகுத்து விடாதா? வகுக்கலாம், ஆனால் அது பெரும்பான்மையோரின் மனப்போக்கை பொறுத்தது. சர்ஜான், ஒரு தேர்ந்த அரசியல்வாதியான உங்கள் அபிப்பிராயமும் இதுதானா? அனைவரும் ஒன்றுபட்டு வாழும் ஒரு இந்தியாவை நான் எண்ணுவது உண்டு, ஆசைப்படுவதும் உண்டு. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த நாளும் வரும். அப்பொழுது இது போன்ற கோரிக்கைகளுக்கே இடம் இருக்காது. இருப்பினும் தீண்டத்தகாதவர்களை பற்றிய உயர்ஜாதி மக்களின் கருத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். இந்தியாவில் தீண்டத்தகாதவர்களில் எத்தனை பேர் வழக்கறிஞர்கள்? நான் ஒருவன் மட்டும்தான். வேறு யாரேனும் எதுவும் கூற விரும்புகிறீர்களா? நன்றி டாக்டர் அம்பேத்கர். மிஸ்டர் சோலங்கி, நன்றி. மேஜர் ஆட்லி, டாக்டர் சார், சுதந்திரத்துக்காக பாடுபடுறேன்னு சொல்லிக்கிற இந்த தலைவர்களோட கொள்கையில நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதா உங்களுக்கு தோணல? ஆம், அதில் என்ன சந்தேகம்?
தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைகளை எதிர்த்தும் வன்மையாக கண்டித்தும் அவர்கள் போர்க்கொடி உயர்த்தினார்கள். இங்கிலாந்தில் உள்ள இந்திய மாணவர்களுக்காக பரிவு காட்டினார்கள். ஆனால் அவர்களே தங்கள் சொந்த மக்களுக்கும் சொந்த மதத்தாருக்கும் மனித உரிமையை வழங்க மறுக்கிறார்கள். இங்கு மொத்தத்தில் இது முரண்பாடு, சுயநலத்தின் உச்சம், வெட்கக்கேடு. அதனால்தான் நான் என் தலையங்கத்தில் உயர்ஜாதி இந்துக்கள் தீண்டாமையை முழுவதுமாக கைவிடாவிட்டால் எரியும் கொள்ளியை எடுத்து தாங்களே தங்கள் தலைமேல் போட்டுக் கொள்ளும் அபாயமான செயல் என்று அவர்கள் உணர்வாறு நமது செயல்பாட்டு முறை இருக்க வேண்டும் என்று எழுதினேன். தீண்டத்தகாதவர்கள் நாசிக்கில் உள்ள காலாராம் கோவிலில் பிரவேசிக்க வேண்டும். மேல்ஜாதிக்காரர்கள் தடுத்தால் சத்தியாகிரகத்தில் இறங்கும். நாயக், தீண்டத்தகாதவர்களுக்கு ஆலய பிரவேசத்தை விட அரசியல் உரிமைதான் முக்கியம். போராட்டத்திற்கு நீங்கள் தலைமை மட்டும் தாங்குங்கள், மற்றவை எங்கள் பொறுப்பு. நல்லது பாபுராவ், சத்தியாகிரகத்தை பற்றி காலாராம் கோயில் தர்மகர்த்தாக்களுக்கு ஒரு முன்னறிவிப்பு அனுப்பிவிடுங்கள். தீண்டத்தகாதவர்களுக்கு பத்திரிகை மூலம் நாம் அளிக்கும் பதில் எச்சரிக்கை படிக்கிறேன், கேளுங்கள். கோஹினூர் ஆசிரியர் ஸ்ரீ நாராயண காட்கில் அவர்களுக்கு காலாராம் கோவிலின் தர்மகர்த்தாக்கள் அந்த கோவிலின் உரிமையாளர்கள் அல்ல. ஆண்டாண்டு காலமாக வழக்கத்திலிருந்து வரும் பழக்கத்தை மாற்ற அவர்களுக்கு உரிமை இல்லை. கோயிலை நிர்மாணித்த நாளிலிருந்து எங்கள் முன்னோர்களும் அவர்கள் வழியில் நாங்களும் தான் இந்த கோவிலுக்கு அர்ச்சகர்களாக இருந்து வருகிறோம். எங்களிடம்தான் கோவிலின் முழு அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இல்லாத உரிமையைக் கொண்டு தர்மகர்த்தாக்கள் தீண்டத்தகாதவர்களை கோவிலுக்குள் அனுமதித்து கோவிலின் புனிதத்துக்கு களங்கம் ஏற்படுத்தினால் நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம். சீக்கிரம் கதவை இழுத்து மூடுங்கள். கோவிலின் எல்லா கதவுகளையும் மூடிவிட்டார்கள். ஆலய பிரவேசத்தில் நமக்கு இருக்கும் உரிமையை நாம் நிலைநாட்டியே ஆக வேண்டும். இதற்கு சத்தியாகிரகத்தை தவிர வேறு வழி இல்லை. பௌராவ், நான்கு வாயில்களிலும் நம் ஆட்களை நிறுத்து. சரி, நான் சொல்வதை கேள். கோயில் கதவு திறந்தவுடன் முதலில் நம் ஆட்கள் தான் நுழைய வேண்டும். டாக்டர் அம்பேத்கர், கோவில் வாசல்களை அடைத்து மக்களை போகவிடாமல் தடுப்பது பெரிய குற்றம் என்று உங்களுக்கு தெரியாதா? குற்றம்தான் மிஸ்டர் கோடான். இப்போது ஊரடங்கு சட்டம் பிறப்பித்து இங்குள்ளவர்களை அப்புறப்படுத்தினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நாங்கள் எங்கள் உரிமையை காக்க எந்த சூழ்நிலையிலும் போராடுவோம். தேரிழுக்கும்
இழுக்கும் விஷயத்தில் உங்கள் திட்டம் என்னவென்று எங்களுக்கு தெரிய வேண்டும். ரதத்தை இழுப்பதில் தீண்டத்தகாத நாங்களும் கலந்து கொள்வோம். மேலும் ரதத்தில் உள்ள மூர்த்திக்கு நாங்களும் பூஜை செய்வோம். இதுதான் எங்கள் கோரிக்கை. உயர்ஜாதி இந்துக்கள் தேரை கோவில் வாசலிலிருந்து 10 அடி தூரம் வரை இழுத்துக் கொண்டு வருவார்கள். அதுவரை நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அதன் பிறகு நீங்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு தேரை இழுத்துக் கொண்டு போகலாம். இந்த முடிவு உங்களுக்கு சம்மதமா? சம்மதம்தான். கேக்வாட், ரதத்தை இழுப்பதற்கு 50 பேரை கூப்பிடுங்கள். 5000 பேரில் 50 பேரை மட்டும் எப்படி? நல்ல பலசாலிகளாக பார்த்து தேர்ந்தெடுங்கள். திரும்ப பெறப்போவதாக கூறும் மிரட்டலும் உரிமைக்காக போராடிக் கொண்டிருக்கும் நமக்கு இந்த அரசாங்கம் எதுவும் செய்யப்போவதில்லை என்பதை தெள்ள தெளிவாக காட்டுகிறது. இந்த அரசாங்கத்தால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. நாசிக் நீதிபதியின் அறிக்கையில் எனக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்லை. ஆகையால் உண்மையை விளக்கி நடந்ததை நடந்தபடி ஒரு அறிக்கையாக எழுதி நான் கவர்னருக்கு அனுப்பியுள்ளேன். டாக்டர் அம்பேத்கர், எஸ், வைஸ்ராயிடமிருந்து கடிதம். தேங்க்யூ. ஓ, லண்டனில் இருந்து வட்டமேஜை மாநாட்டுக்கு எனக்கு அழைப்பு வந்துள்ளது. கங்கிராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. என் வாட்? தேங்க்யூ, தேங்க்யூ. அன்புள்ள சித்ரே, காங்கிரசும் காந்தியும் வட்டமேஜை மாநாட்டை புறக்கணித்து விட்டார்கள். மாநாட்டில் கலந்து கொள்வோரை காங்கிரசார் பழிக்கிறார்கள், ஏசுகிறார்கள். நான் என் மக்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய உரிமைகளை கோருவேன். கூடவே சுயராஜ்ய கோரிக்கையும் ஆதரிப்பேன். இந்த கமிட்டியின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்ததில் பிரதமரின் நேரடி தலையீடு இருந்ததாம். மிஸ்டர் சேர்மன் மற்றும் வட்டமேஜை மாநாட்டின் பெருமைக்குரிய பிரதிநிதிகளே, எனது நண்பர் ராவ் பகதூர் சீனிவாசனும் நானும் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஜனத்தொகையில் 1/5 வகிக்கும் தாழ்த்தப்பட்ட இனத்தவரின் நிலையை உங்கள் முன் எடுத்துரைக்கும் வாய்ப்பினை பெற்றுள்ளோம். எங்கள் கருத்து என்னவென்றால், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பதிலாக இந்தியாவில் மாற்று ஆட்சி அமைக்க வேண்டும். எப்படிப்பட்ட மாற்றம்? ஜனநாயக முறையில் எங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்களாட்சி அமைக்க வேண்டும். இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட இனத்தவர்கள் மேல்ஜாதி இந்துக்களின் கொடுமைகளில் இருந்து பிரிட்டிஷார் தங்களை மீட்பார்கள் என்று பலகாலம் கருதி வந்தார்கள். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன் நாங்கள் கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை. இப்போது அது முடிகிறதா? பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன் தாழ்த்தப்பட்ட இனத்தவருக்கு போலீசிலும் ராணுவத்திலும் அனுமதி இல்லை. இப்போதாவது அந்த நிலை மாறியதா? எங்கள் ரணங்கள் ஆறாமல் அப்படியே இருக்கின்றன. இந்த கொடுமைக்கு ஒரு முடிவே கிடையாதா? 150 வருடங்கள் ஆகியும் இந்த ரணங்களை உங்களால் ஆற்ற முடியவில்லை.
இந்துக்களோ எங்களை தங்களை சார்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்டு எங்களுக்கு உண்டான உரிமைகளை மறுக்கிறார்கள். முஸ்லிம்களோ எங்கு நாங்கள் ஒரு புதிய சிறுபான்மையினராக மாறி அரசு அவர்களுக்கு அளித்து வரும் சலுகைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தி விடுவோமோ என்று பயந்து எங்களை அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். அரசால் தாழ்த்தப்பட்டு இந்துக்களால் நசுக்கப்பட்டு மற்றும் முஸ்லிம்களால் ஒதுக்கப்பட்டு வேதனையில் எங்கள் மக்கள் படும் பாட்டையும் கொடுமைகளையும் அதனால் அவர்கள் படும் துயரங்களையும் உலகில் வேறு எங்கும் எவரும் பட்டிருக்க மாட்டார்கள். தீண்டத்தகாதவர்களாகிய எங்கள் துயரங்களும் துன்பங்களும் ஆட்சி எங்கள் கைக்கு வந்தால் ஒழிய தீரப்போவதில்லை என்பதே எங்களுடைய கருத்து. இன்று எங்கள் தேசம் இருக்கும் நிலையில் எந்த ஒரு அரசியல் அமைப்பும் பெரும்பான்மை மக்களை எதிர்த்து செயல்பட முடியாது என்பதை இங்கே கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். ஒன்று உறுதி, பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டு இந்தியர்களால் அதை ஏற்கப்படும் நிலை இனி இல்லை. காலம் மாறிவிட்டது. டாக்டர் அம்பேத்கர், நீ காலம் தந்த மனிதன். இந்த மாநாட்டில் நீங்கள் ஆற்றிய சொற்பொழிவுதான் சிகரம். நடந்து கொண்டிருக்கும் உண்மையை தான் சொன்னேன். மை பாய், உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். நம்முடைய முதல் சந்திப்பு நேற்று நிகழ்ந்தது போலவே இருக்கிறது. என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சந்திப்போம் சார். சந்தர்ப்பம் வந்தா கேட்கிறேன். எனது கடன். என்ன கடனா? படிப்புக்காக. ஓஹோ, அது உதவி சம்பளம். டாக்டர் அம்பேத்கர், நீங்கள் ஒரு மேதை. தேங்க்யூ. நானும் அப்படிதான் நினைத்தேன். ஆனால் திவானந்த பணத்தை திருப்பித் தருமாறு 6 வருடங்களாக எனக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். நான் வேலை செய்யும் கல்லூரிக்கும் எழுதிவிட்டார். தேவையற்ற செயல். திவானின் செயலுக்காக நான் வருந்துகிறேன். மை பாய், இனி அது என் பொறுப்பு. டாக்டர் அம்பேத்கர் ஆற்றிய உரை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு நிருபர்கள் அவரது வருகைக்காக பம்பாயில் காத்திருக்கிறார்கள். நீங்கள் பேட்டி தருவதற்கு நன்றி. மகிழ்ச்சி. டாக்டர் அம்பேத்கர், அநேக நாட்களாக உங்கள் இயக்கத்தை நான் கவனித்து வருகிறேன். சில விஷயங்கள் மட்டும் எனக்கு விளங்கவில்லை. உங்களுக்கு எதிரணியாக இருப்பது காங்கிரஸ் பார்ட்டி. அது வட்டமைதி மாநாட்டை புறக்கணித்தது. அந்த மாநாட்டில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள். அது மட்டும் இல்லாமல் சிறுநார் துப்பாக்கி சூட்டில் கலந்து கொண்ட 47 காங்கிரஸ் சத்தியாகிரகிகளுக்காக வழக்காடி வெற்றியும் கண்டீர்கள். இது முரண்பாடாக இல்லை? மிஸ் ரோசா, ரோசா எப்ஸ்டைன். மிஸ் எப்ஸ்டைன், நான் யாருக்காக வாதாடினேன் என்பதை விட எதற்காக வாதாடினேன் என்பதை நீங்கள் சற்று கவனமாக பார்க்க வேண்டும். நான் காங்கிரஸை ஏற்கவில்லை. நான் வாதாடியது போராடும் உரிமை எல்லா குடிமகனுக்கும் உண்டு என்பதற்காகத்தான். அரசியல் சிறத்தன்மையை விட நாட்டு மக்களின் உரிமைக்கும் சுதந்திரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதுதான் ஜனநாயகம். காந்திஜியே உங்களை அழைக்க காரணம் வேற என்ன? நம் மக்களை அவர் மந்தைக்கு இழுக்கத்தான். அவர் வசியத்திற்கு நீங்கள் மயங்கிவிடாதீர்கள். அவர் ஒன்றும் கடவுள் இல்லை. நம் கொள்கையை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. நமஸ்தே. காந்திஜி மேலே காத்திருக்கிறார். நமஸ்தே. நமஸ்தே. உன்னுடைய நூல் நூற்பு இப்பொழுது எந்த அளவில் உள்ளது மீராபென்? பழகுகிறேன் பாபுஜி. நான் பார்த்த வரையில் நன்றாகத்தான் செய்கிறார். இன்னும் சற்று கவனம் செலுத்தினால் விரைவில் தேர்ச்சி பெறுவாய். அப்படித்தான். சற்று மெதுவாக பாபுஜி. டாக்டர் அம்பேத்கர் வந்திருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர், என்ன விஷயமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? காந்திஜி, நீங்கள் தான் என்னை அழைத்தீர்கள். ஓ ஆமா, நான் தான் வர சொன்னேன். என் மீதும் காங்கிரசின் மீதும் உங்களுக்கு வருத்தம் இருப்பதாக அறிகிறேன். ஒரு விஷயம், என் சிறு வயது முதலே தீண்டத்தகாதவர்களின் நிலைமையை எண்ணி நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். அப்பொழுது நீங்கள் பிறந்திருக்க கூட மாட்டீர்கள் அம்பேத்கர். என்னுடைய முயற்சியால் தான் தீண்டாமை ஒழிப்பே காங்கிரசில் ஒரு முக்கிய கொள்கையாயிற்று. அது மட்டுமல்ல, தீண்டத்தகாதவர்கள் சமுதாய உயர்வுக்காக நாங்கள் இதுவரையில் 20 லட்சத்திற்கு மேல் செலவழித்திருக்கிறோம். நாங்கள் இவ்வளவு பாடுபட்டும் உங்களைப் போல் உள்ளவர்கள் என்னையும் காங்கிரசையும் எதிர்ப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. பேருக்கு காங்கிரஸ் வெளியிடுகின்ற மேற்பூச்சான அங்கீகாரம் தான் இது. பொருளற்றவை.
செயலாற்றும் நோக்கமில்லாத வெற்று வார்த்தைகள். உங்கள் காங்கிரஸ் செலவழித்த 20 லட்சம் விடலுக்கு இறைத்த நீர். உண்மையிலேயே காங்கிரஸ் உளமாற விரும்பியிருந்தால் கட்சி உறுப்பினராவதற்கு தீண்டாமை ஒழிப்பை ஒரு நிபந்தனையாக்கியிருக்கும். கதர் அணிவதற்கு பதில் நீங்கள் கூறுகிறேன் பிரிட்டிஷ் அரசு மனமாற்றம் கொள்ளவில்லை என்று. நான் கூறுகிறேன் இந்தியாவில் இந்துக்களே மனமாற்றம் கொள்ளவில்லை என்று. அனைவரும் பிடிவாதமாக இருக்கும் வரை நாங்கள் இந்துக்களையோ காங்கிரசாரையோ அல்லது மகாத்மாக்களையோ யாரையும் நம்புவதாக இல்லை. சரித்திரம் கூறுகிறது மகாத்மாக்கள் நிலையானவர்கள் அல்ல என்று. தூசியை கிளப்புவார்கள், தளத்தை உயர்த்த மாட்டார்கள். காந்திஜி எனக்கு தாய்நாடு இல்லை. இது உங்கள் தாய்நாடு தானே டாக்டர் அம்பேத்கர்? வட்டமேஜை மாநாட்டில் நீங்கள் ஆற்றிய பங்கு மகத்தானது. அதை அறிந்ததில் இருந்து நீங்கள் மிக உயர்ந்த தேசாபிமானி என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன். ஒரு பன்றியை விட எங்களை கேவலமாக நடத்தும் இந்த நாடு எப்படி எங்கள் தாய்நாடாகும்? எங்களுக்கு தரப்படாத உரிமைகளாலும் இழைக்கப்படுகின்ற அநீதிகளாலும் நாங்கள் பாதை மாற நேர்ந்தால் தவறு இந்த நாட்டுடையதுதானே தவிர எங்களுடையதல்ல. காங்கிரஸ் எங்கள் இயக்கத்தை எதிர்க்க என்னை துரோகி என்று கூற உங்களுக்கு மட்டும் நான் தேசபக்தன். அடிப்படை மனித உரிமைகளை மக்களுக்கு பெற்றுத்தருவதே என் வாழ்க்கையின் ஒரே நோக்கம். அதுவும் இந்த நாட்டிற்கு கேடு விளைவிக்காம. துரோகி என்றோ தேசாபிமானி என்றோ கூறுங்கள், அதை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? தீண்டத்தகாதவரை விட பல மடங்கு முன்னேறியுள்ள முஸ்லீம்களும் சீக்கியர்களும் அரசியல் பாதுகாப்பும் பல சலுகைகளும் பெற நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். அதே பாதுகாப்பை வட்டமேஜை மாநாடு தீண்டத்தகாதவர்களுக்கும் தருவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அரசியலுக்காக தீண்டத்தகாதவர்களை இந்துக்களிடமிருந்து பிரிப்பதை நான் எதிர்க்கிறேன். அது தற்கொலைக்கு சமமான விஷயம். உங்கள் கருத்தை வெளிப்படையாக கூறியதற்கு நன்றி. இந்த பிரச்சனையில் நமது 20 நிலைப்பாடும் என்னவென்று நன்கு புரிந்துவிட்டது. காந்திஜி நான் விடைபெறுகிறேன். என்ன பொறுமையற்ற மனிதர் மகாதேவாய். பாபுஜி, ஏன் அவர் தாய்நாடு இல்லை என்பதை போல் சொன்னார்? அவர் தாழ்ந்த ஜாதியான மகார் என்பதால் சொல்லியிருக்கலாம். டாக்டர் அம்பேத்கர் ஒரு மகாரா? உலகமே அறியுமே பாபுஜி. எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியவில்லை. ஏன் இதை பற்றி யாருமே என்னிடம் சொல்லவில்லை? அவரை முற்போக்கு சிந்தனை உள்ள பூனா பிராமணர் என்றே எண்ணினேன். வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று காந்தி லண்டன் சென்றார். பிரதிநிதிகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் தேர்வு செய்தது தனக்கு மன வருத்தத்தை அளித்தது என்று அவர் கூறினார். இந்த மாநாட்டில் காந்தி கலந்து கொள்வதால் எங்கள் நிலையில் பெரும் மாற்றம் ஏற்படப் போவதில்லை. அரசியல் பாதுகாப்பு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எனது லட்சியம். அதுவே எனது குறி. டாக்டர் அம்பேத்கர், தீண்டத்தகாதவர்களின் நிலையை அவர்களுக்கு கல்வி அறிவு கொடுப்பதன் மூலம் மாற்ற முடியாதா? நீங்கள் காந்தியிடமா பேசுகிறீர்? அதிகமாக எனது இனத்தில் கற்றவன் நான். இருந்தும் என்னை தீண்டத்தகாதவனாகவே இந்த சமுதாயம் கருதுகிறது. நீங்கள் வைக்க போகும் கோரிக்கைகள் என்ன? இந்துக்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு நிரந்தர பிரிவினையை கோருவோம். அதை எப்படி செயல்படுத்த திட்டம்? இனிவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று ஒரு தனி பிரிவை உருவாக்கி அதில் தீண்டாமை ஒரு குற்றம் என்றும் தண்டனைக்குரியதென்றும் சட்டம் இயற்ற வேண்டும். டாக்டர் அம்பேத்கர், தனி தொகுதி முறை தீண்டத்தகாதவர்களை தொடர்ந்து தீண்டத்தகாதவர்களாகவே இருக்க வைத்துவிடும் என்று மிஸ்டர் காந்தி சொல்கிறாரே. அவர் சொல்லட்டும். 2000 ஆண்டுகளாக மனித முனையில் பின்னே கிடக்கும் அவ்வளவு சீக்கிரம் அழிந்து விடுமா என்ன? அடக்கும் வர்க்கம் மனைக்கும் கைகளாகாது. அதனால்தான் ஆட்சியில் பங்கு கேட்கிறோம். போலி வாக்குறுதியும் லட்சிய நடிப்பையும் இனியும் நாங்கள் நம்புவதாக இல்லை. பிரதிநிதிகளின் உள்ள கிடக்கையை நான் அறிவேன். சிறுபான்மை இனத்தாருக்கு ஆட்சியில் என்ன பங்கு என்பதே அது. முஸ்லிம்களுக்கும் சீக்கியர்களுக்கும் நாங்கள் சலுகை வழங்க ஒப்புக்கொள்கிறோம். அதற்கு வலுவான வரலாற்று காரணங்கள் உண்டு. ஆனால் தீண்டத்தகாதவர்களுக்கு தனி பிரதிநிதித்துவம் கொடுப்பதை நானும் காங்கிரசும் தீவிரமாக எதிர்க்கிறோம். காரணம் என்னவென்றால், தீண்டத்தகாதவர்கள் இந்து மதத்தின் ஒரு அங்கம். அவர்களை இந்து மதத்திலிருந்து பிரிக்க முடியாது. நன்றி.
நமக்கு எதிரான போராட்டம் ஆரம்பம். ஆமா. பீன், என்ன நடந்தது? காந்திக்கு சிறுபான்மை இனத்தாரோடு பேச அவகாசம் வேண்டுமா? முஸ்லிம்களோடு உடன்பாடு முயற்சிப்பதாக தெரிகிறது. என்ன மாதிரியான உடன்பாடு? முஸ்லிம்கள் எங்களை எதிர்த்தால் அவர்களின் 14 அம்ச கோரிக்கை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமா? நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லை. காந்தி ஒரு துறவே என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அவர் அந்த அளவுக்கு ஏன் போக வேண்டும்? உங்கள் கோரிக்கையில் உள்ள நியாயத்தை அவர் நிச்சயம் உணர்வார். துறவியா? அவர் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப மாறும் அரசியல்வாதி. அவர் நினைத்தது நடக்கவில்லை என்றால் எதிரி என்றும் பார்க்க மாட்டார், தம் பக்கம் இழுத்துக் கொள்வார். பிரதமர் அவர்களே, நண்பர்களே, நான் வருத்தத்துடன் இதை அறிவிக்கிறேன். பேச்சுவார்த்தைகளில் ஜாதி பிரச்சினைக்கு எங்கள் அனைவருக்கும் ஏற்புடைய தீர்வை எங்களால் எட்ட முடியவில்லை. தோல்வி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதிலேயே துவங்கிவிட்டது. பிரதிநிதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, சர்க்காரால் நியமிக்கப்பட்டவர்கள். காங்கிரஸை பொறுத்தவரை அது தேசம் முழுமைக்கும் பிரதிநிதியாகும். தீண்டத்தகாதவர்களும் அதில் அடக்கம். தாழ்த்தப்பட்டவர்களின் உரிமைகளுக்காக வாதாட அவர்களின் பிரதிநிதி என்று பொறுப்பேற்று நான் மட்டுமே இங்கு வந்திருக்கிறேன். ஆனால் அந்த உரிமை என்னை விட காங்கிரசுக்கு தான் அதிகமாக இருக்கிறது என்று மகாத்மா கூறுகிறார். பொறுப்பில்லாத சிலர் மக்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக அடிக்கடி கொடுக்கும் போலி தகவல்களில் இதுவும் ஒன்று. இதுபோன்ற தந்திகளை தாழ்த்தப்பட்ட இன மக்கள் இந்தியாவின் பல பாகங்களில் இருந்தும் எனக்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காங்கிரசின் கொள்கைகள் மீது சிறிதும் நம்பிக்கை இல்லை. அவர்கள் மேலும் காங்கிரஸ் ஊழியர்கள் செயல்படும் முறையையும் எதிர்க்கின்றனர். இங்கு நான் மற்றொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்தியாவில் ஆட்சி மாற்றத்திற்காக தாழ்த்தப்பட்ட இன மக்கள் அலையவில்லை. ஆனால் அவ்வாறு மாற்றம் ஏற்பட்டால் அது ஒரு சிலரையோ குறிப்பிட்ட இனத்தவரையோ திருப்திப்படுத்தும் வகையில் அமைந்துவிடக்கூடாது. எனவே விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அனைத்து இனத்தவருக்கும் ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. உறுதியாக நம்புகிறேன், தீண்டாமை மடியும் நிலைக்கு வந்துவிட்டது. தனித்தொகுதி முறை அதற்கு மீண்டும் உயிர் கொடுத்துவிடும். இந்தியாவின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலைக்கு நடந்தே சென்று தீண்டாமையை அகற்ற இது சரியான வழி இல்லை என்று தீண்டத்தகாதவர்களுக்கு சொல்வேன். தீண்டாமை இருப்பதை விட இந்து மதம் இறப்பதே மேல். அதிக மதிப்பிற்குரியவர் டாக்டர் அம்பேத்கர். இருந்தும் அந்த மேதை பெரும் சமூக கொடுமைகளுக்கு ஆளாகி இருப்பதாக தெரிகிறது. அந்த கொடிய அனுபவங்கள் அவருடைய சிந்தனையை திசை திருப்பி இருக்கின்றன. தீண்டத்தகாதவர்கள் அனைவருக்குமாக தான் பேசுவதாக அவர் கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. நான் தாழ்மையுடன் சொல்கிறேன், பெரும்பாலான தீண்டத்தகாத மக்களின் பிரதிநிதி உண்மையில் நான் தான். தீண்டத்தகாதவர்களின் அரசியல் உரிமையை பற்றி பேசுபவர்கள் இந்திய நாட்டை அறிய மாட்டார்கள். அரசியல் பிரிவினை, இதனை என் உயிர் உள்ள வரையிலும் நான் எதிர்ப்பேன். தேங்க்யூ. இந்த அரசு அரசியல் அமைப்பு உருவாக இன வேறுபாடுகள் தடையாக இருப்பதை அனுமதியாது. எனவே இன வேற்றுமைக்கு இடம் கொடாதீர்கள் என்பது என்னுடைய அன்பான கோரிக்கை. அதனால் இங்கு வந்திருக்கும் வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினரும் உங்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொறுப்பை என்னிடம் விட்டுவிட்டு என் முடிவுக்கு கட்டுப்படுவதாக எழுதி கொடுக்க வேண்டுகிறேன். நன்றி.
மிஸ்டர் காந்தி, பிரிட்டிஷ் அரசின் கருத்தை தங்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தாழ்த்தப்பட்டவர்களின் உரிமையை காக்க சட்டமன்றங்களில் அவர்களுக்கு சரியான விகிதத்தில் இடம் ஒதுக்குவது எங்கள் கடமையாகிறது. எனவே அரசின் இந்த முடிவில் மாற்றம் இல்லை என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இது தங்களுக்கு உடன்பாடாக இல்லாமல் இருக்கலாம். இதை எதிர்த்து நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் தகுந்தவைதானா என்பதை நீங்களே பரிசீலியுங்கள். உண்மையுள்ள இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு. பிரிட்டிஷ் பிரதமர் தனித்தொகுதி தீர்வு வழங்கியதை காந்திஜி எதிர்பார்க்கவில்லை. வலது முஸ்லிம்கள், சீக்கியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு தனித்தொகுதி வழங்கப்பட்டிருப்பதை காந்திஜி சிறிதும் எதிர்க்கவில்லை. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் ஏன் அவர் தடையாக இருக்கிறார்? மகாத்மாக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று சாதாரண மனிதர்களாகிய நமக்கு புரியுமா? இருந்தாலும் மகாத்மாக்கள் சாஸ்வதமானவர்கள் அல்ல, காங்கிரசும் அப்படித்தான். நீங்கள் ஏன் மகாத்மாவை எதிர்க்க வேண்டும்? தீண்டாமையை ஒழிப்பதில் மகாத்மாவும் அக்கறையோடுதான் இருக்கிறார் என்று ஏன் நம்பக்கூடாது? எத்தனையோ மகாத்மாக்கள் இதுவரை இந்தியாவில் பிறந்திருக்கிறார்கள், தீண்டாமையை ஒழிப்பதற்காக பாடுபட்டும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் தீண்டாமையை முழுமையாக ஒழிக்க முடியவில்லை. மகாத்மாக்கள் தோன்றுகிறார்கள், மகாத்மாக்கள் மறைகிறார்கள். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களின் நிலை இன்று வரை சிறிது கூட உயரவில்லை. தயவு செய்து என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள், எனக்கு வேலை இருக்கிறது. மகாத்மா செத்துக் கொண்டிருக்கிறார், இங்கே இவருக்கு நிம்மதி வேண்டுமா? நீங்கள் பூனா போய் மகாத்மாவை பார்க்க வேண்டும். எதற்காக? பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டேன். என்னை வேலை செய்ய விடுங்கள். நாளை காலை கோர்ட்டின் முக்கியமான கேஸ் ஒன்று இருக்கிறது. காந்தியின் உயிரை விட உங்களுக்கு பணம் சம்பாதிப்பது முக்கியமாக போய்விட்டதோ? மேடம் பெரின், மிஸ்டர் தக்கர், உங்களுக்கு என் நிலைமை புரியவில்லை. உங்கள் தலைவர்களுக்கு அன்றாட உணவு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் உழைக்காவிட்டால் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பட்டினி கிடப்பார்கள். தயவு செய்து போய் வாருங்கள். டாக்டர் அம்பேத்கர், உலகெங்கும் இருந்து தந்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. காந்திஜியின் உயிரை நாம் காப்பாற்றியாக வேண்டும். மகாத்மாவின் உயிர் முக்கியம்தான், அதற்காக எங்களை நெருக்காதீர்கள். ஏன் காந்திஜியின் உயிரை என் மக்களின் நலனுக்கு எதிராக கொண்டு வருகிறீர்கள்? இதற்காக நீங்கள் என்னை தூக்கில் போட்டாலும் சரி, காந்திஜியின் உயிரை காப்பாற்றுகிறேன் என்று கூறி என்னுடைய மக்களுக்கு நான் அநீதி இழைக்க மாட்டேன். காந்திஜியிடமே போய் பேசுங்கள். உண்ணாவிரதத்தை ஒரு வாரம் தள்ளி போட சொல்லி பிறகு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுங்கள். மாற்றல் படைத்தவர், நாமும் நம் மாற்றலை வெளிப்படுத்த வேண்டும். இந்த உண்ணாவிரதத்தால் அனைவருக்கும் நம் மீது வெறுப்புண்டாகி இருக்கிறது. யாரது? நீங்கள் ஏன் வந்தீர்கள்? அவர் சாப்பிடாமலே பாத்திரத்தை அனுப்பிவிட்டார். அவர் உடல்நலம் சரியில்லை. இப்படியே இப்படியே அவர் உடம்பை கவனித்துக் கொள்வதில்லை. உட்கார். எதற்காக உன்னையே நீ வருத்திக் கொள்கிறாய்? ஏற்கனவே எனக்கு இருக்கும் கவலைகள் போதாதா? கொஞ்சம் சாப்பிடுங்க. இப்பொழுது 12:00. உண்ணாவிரதம் துவங்கி இருக்கும். பாபுஜி, தேங்க்யூ. நண்பர்களே, கடவுளோடு என் வழக்கு துவங்குகிறது. விரதம் துவங்கும் முன் நிருபர்கள் உங்களை காண விரும்புகிறார். ரமா, வந்துட்டீங்களா? வேண்டாம் வேண்டாம், இங்க சாப்பாடு கொண்டு வர. ரமா, நீ பேசாம படு, நான் சாப்பாடு போடுறேன். பார்த்து மெதுவா, வேளா வேளைக்கு மருந்துகள் சாப்பிடுகிறாயா?
உங்களுக்கு எதற்கு காந்தியோட சண்டை? நிலைமை எந்த மாதிரி? நமக்கான உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் போராட வேண்டும். ஒரு குழு, அதில் தவறில்லையே. முதலில் நான் அம்பேத்கரை பார்க்க விரும்புகிறேன். இதோ அவரே வந்துவிட்டார். வணக்கம். நமஸ்தே. வாருங்கள். இந்த உண்ணாவிரதம் நியாயம்தான சொல்லுங்க. அது என் ஜாதகம். உங்கள் திட்டம் நஷ்ட ஈடு. தனி வாக்காளர் தொகுதியை விட்டுக் கொடுக்கிறேன். புரிகிறது. இடஒதுக்கீடு. இட எண்ணிக்கையை பிறகு பேசி முடிப்போம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்வேன். நான் எப்பொழுதும் உங்களால் நீங்கள் பிறப்பால் தீண்டத்தகாதவர். நான் கொண்ட கொள்கையால் தீண்டத்தகாதவன். டாக்டர் அம்பேத்கர், நீங்களும் என் உயிரை காக்கத்தான் விரும்புகிறீர்கள். ஆம் காந்திஜி, நானும் தனி வாக்காளர் தொகுதி வேண்டும் என்ற கொள்கையில் தீவிரமாக இல்லை என்பது உங்களுக்கே தெரியும். சிறுபான்மையினர் சட்டசபையில் தங்களுக்காக உழைப்பவர்களை தாங்களே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எனது முயற்சியின் நோக்கமாகும். நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தேவையில்லை. எக்ஸலண்ட். ஆனால் சில தொகுதிகளில் குழுக்கள் தேர்வும் மற்ற தொகுதிகளில் நேர்தேர்வும் ஏன்? அது நிச்சயமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளேயே தேவையில்லாத பிளவை ஏற்படுத்தி அவர்களை பிரிக்கும். ஏன் எல்லா தொகுதிகளிலுமே முதல் கட்ட குழு தேர்வை நடத்தக்கூடாது? கேட்டுக்கொள்கிறேன். எல்லா இடங்களிலும் குழு தேர்வு. சரி, குழுவில் மூன்றுக்கு பதிலாக ஐந்து பேரை அனுமதியுங்கள். மேலும் ஒரு விஷயம் டாக்டர் அம்பேத்கர், இன்று முதல் தீண்டாமையை முற்றிலும் ஒழிக்க நான் என் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கிறேன் என்று உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். இனி இந்த நண்பர்களுடன் நீங்கள் விவாதியுங்கள். நான் என் சகாக்களுடன் கலந்து ஆலோசித்தேன். அவர்கள் மாநில அவையில் 126 இடங்களுக்கு மேல் தர ஒப்புக்கொள்ளவில்லை. உறுதியாக கூறிவிட்டோம், 197 இடங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று. அச்சுறுத்தல் கடிதங்களாக வருகின்றன.
முடிவாக மாநிலவையில் உங்களுக்கு 148 இடங்கள், பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் இடங்களில் 10 கொண்டு சம்மதிக்கிறோம். ஆனால் 10 வருடங்களில் முதல் கட்ட தேர்வு முறை முடிய வேண்டும். அடுத்த 15 வருடங்களில் இடஒதுக்கீட்டு முறையை பொது வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிக்க வேண்டும். டாக்டர் அம்பேத்கர், இடஒதுக்கீட்டை தாழ்த்தப்பட்டவர்கள் சம்மதம் பெற்றுத்தான் ஒழிப்பது என்றால் அந்த தீமை நிச்சயம் ஒரு நாளும் ஒழியாது, அது தொடர்ந்துகொண்டேதான் இருக்கும். வாக்கெடுப்பிற்கு 25 ஆண்டுகள் என்பது தேவையா? அடுத்து வரும் 20 வருடங்களுக்குள்ளாக தீண்டாமை ஒய்ந்துவிடும் என்பதை நான் நம்ப தயாராக இல்லை. தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்ற நிலை இருந்தால்தான் மேல் ஜாதி இந்துக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களிடம் மனிதாபிமான உணர்வோடு நடந்து கொள்வார்கள். டாக்டர் அம்பேத்கர், நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். காந்திஜி உயிருக்கு போராடுகிறார். அதற்காக பரவாயில்லை, பணியாட்கள் சுத்தம் செய்வார்கள். தேவதாஸ், அப்பாவின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? டாக்டர், நிலைமை மோசம் என்கிறார். ரத்த அழுத்தம் குறைவு, நீர் சத்தும் இல்லை, மூச்சு திணறுகிறது. கேட்கலா தேவதாஸ் சொல்வதை? டாக்டர் அம்பேத்கர், பரிவு காட்டுங்கள். பாருங்கள், அளவுக்கு அதிகமாகவே நான் விட்டுக் கொடுத்திருக்கேன் பாபுஜி. 197 இடங்களில் இருந்து 150 இடங்கள், பாராளுமன்றத்தில் 18%, குழுக்களில் 4 பேர். ஆனால் இவைகளால் மட்டும் இன்னும் 15-20 வருடங்களுக்குள் தீண்டாமை என்பது கண்டிப்பாக அழிந்து விடாது. இதன் காரணமாகவே இன்னும் 10 வருடங்கள் கழித்து இந்த கொள்கையின் மீது தாழ்த்தப்பட்டவரிடம் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஆனால் அதையும் இவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். மேல் ஜாதி இந்துக்களின் மனநிலையை சோதிப்பதற்காக நல்ல ஏற்பாடுதான். ஆனால் அவ்வளவு காலம் ஏன்? 5 வருடம் போதாதா? மேல் ஜாதி இந்துக்கள் பல நூற்றாண்டுகளாக இழைத்து வந்த அநீதிகளால் எங்கள் இனத்தவர்கள் அடைந்த வேதனைகளையும் துன்பங்களையும் தங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டுமா? இவை அனைத்தும் 5 வருடங்களில் மாறிவிடும் என்று தெரியும். உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. மரணப்படுக்கையில் வேண்டி கேட்கிறேன், மனம் இயங்குங்கள். ஜாதி இந்துக்களுக்கு கால அவகாசம் கொடுங்கள். அவர்கள் மனசாட்சி கிளறப்பட்டு விட்டது. இந்த நிலையில் சட்ட சிக்கல்கள் அவர்களுடைய மனமாற்றங்களையும் மாசுகளையும் முயற்சிகளையும் தாமதப்படுத்தும். ஆனால் பாபுஜி, புரிகிறது. வாக்கெடுப்பு ஆனால் 5 வருடத்தில். ஐந்து வருடத்திற்குள் அல்லது என் வாழ்நாளுக்குள் டாக்டர் அம்பேத்கர், நேரம் முடிந்தது. மிஸ்டர் காந்திக்கும் டாக்டர் அம்பேத்கருக்கும் இடையில் நிலவிய கருத்து வேறுபாடு வாக்கெடுப்பு நிபந்தனை இன்றி பூனா ஒப்பந்தத்தின் மூலம் முடிவுற்றது. டாக்டர் அம்பேத்கரும் மாளவியாவும் கையெழுத்திருக்கின்றனர். இதன் காரணமாக காந்தியின் உண்ணாவிரதம் ஒரு முடிவுக்கு வருகிறது. Yeah.
டாக்டர் அம்பேத்கர், நீங்கள் மறுபடியும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி விட்டீர்கள். என்னவென்று சொல்வது மிஸ் எப்ஸ்டீன், என் வாழ்க்கை அப்படி செல்கிறது. உண்மை நிலையை கூற வேண்டும் என்றால், இன்று இந்துக்களால் அதிகமாக வெறுக்கப்படும் மனிதனே நான் தான். அவர்கள் அனைவரும் என்னை ஒரு துரோகியாக, இந்து மதத்தை அழிக்க வந்தவனாக, இந்த தேசத்தின் ஒரு பரம விரோதியாக சித்தரிக்கிறார்கள். இந்த பரபரப்பெல்லாம் ஓய்ந்த பிறகு வரலாற்று ஆசிரியர்களின் வாழ்க்கை சம்பவங்களை விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்தார்களே ஆனால், நான் இந்த தேசத்திற்கு செய்த சேவை அனைவருக்கும் தெரிய வரும். ஒருவேளை அது நடக்காவிடில்? அதை பற்றி நான் கவலைப்படுவதாக இல்லை. தாழ்த்தப்பட்டவர்கள் என்னுடைய முயற்சிகள் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளார்கள். நான் அவர்களின் இதயங்களில் குடியிருக்கிறேன். அதைவிட வேறு என்ன வேண்டும்? டாக்டர் அம்பேத்கர், ஆலய பிரவேச மசோதாவில் உங்கள் ஆதரவை சுப்பராயனுக்கும் ஐயங்காருக்கும் அளிக்க வேண்டும். நான் இந்த மசோதாவை ஆதரித்த பின் நான்கு வர்ணத்தையும் ஜாதி அமைப்பையும் ஒழிக்க போராடினால் நீங்கள் எந்த பக்கம் இருப்பீர்கள்? அப்படியே நான் நான்கு வர்ணத்தை ஏற்றுக்கொள்வதானால் அதற்கு தங்களுடைய விளக்கம் என்னவாக இருக்கும்? பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன். அதை தலைகீழாக மாற்றி சூத்ரனை முதலில் வைப்பீர்களா? டாக்டர் அம்பேத்கர், நான் ஒரு இந்து என்பது அந்த குலத்தில் பிறந்த ஒரு காரணத்தால் மட்டுமல்ல, கொள்கையாலும் விருப்பத்தாலும் கூட நான் இந்துதான். தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடே நான் அறிந்த இந்து மதத்தில் இல்லை. ஆனால் வர்ணாசிரம தர்மத்தை நீங்கள் எதிர்க்க விரும்பினால் நான் உங்கள் பக்கம் இல்லை. காரணம், வர்ணாசிரமம் இந்து மதத்தின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம், ஒரு தர்மம். அப்படி என்றால் நானும் உங்கள் பக்கம் இல்லை பாபுஜி. எங்களுக்கு விமோச்சனம் என்பது அரசியல் உரிமையில் மட்டுமே கிடைக்கும். புனித யாத்திரைகளிலோ அல்லது உண்ணாவிரதத்தாலோ கிடைக்காது. நான் வருகிறேன். ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். உண்ணாவிரதம் என்ற ஆயுதத்தை அடிக்கடி பயன்படுத்தாதீர்கள். உங்கள் உயிர் விலைமதிப்பட்டது. இந்த நாட்டிற்கு நீங்கள் தேவை. உங்களுக்கு புத்தகங்கள் தான் உயிர், ஆனாலும் இது அதிகம் சாஹிப். புத்தகங்களுக்காகவே வீடு கட்டியிருக்கிறீர்கள். அடுத்த வாரம் பார்லிமெண்ட் கமிட்டி கூட்டம் இருக்கிறது. நான் லண்டன் செல்ல வேண்டும். ரமா, வா இங்கே உட்கார். எனக்கு ஒரு ஆசை சாஹிப். தெரியும் ரமா, அடுத்த முறை உனக்கு வைத்தியம் பார்க்க நான் அமெரிக்கா அழைத்து செல்கிறேன். இல்ல, அதுதான் சரி. நான் போக ஆசைப்படுறது பண்டரிபுரம். அங்க இருக்கிற ஆண்டவர் விட்டோபாவை நான் தரிசிக்கணும். ஒரு தடவை கூட்டிட்டு போவீங்களா? அந்த கடவுளுக்கு தீண்டத்தகாத மக்களாகிய நம்மை சிறிதும் பிடிக்காது. அவர் நமக்கு தரிசனம் தரமாட்டார். நமக்கு இறங்காத அந்த கடவுள் நமக்கு மட்டும் எதற்கு? நாசிக்ல ஆலய பிரவேசத்துக்கு போராடுனீங்களே. ஆம், அது நம் உரிமையை நிலைநாட்ட, ஆண்டவரை தரிசிப்பதற்கல்ல. இந்துக்கள் என்று அழைக்கப்படும் நமக்கு அந்த கடவுளை வணங்கும் உரிமையும் உண்டு என்று எடுத்துச் சொல்ல. எல்லா தீண்டத்தகாதவர்கள் மாதிரி நானும் தூர நின்று தரிசிக்க. இல்லை 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 ரமா, நான் சொல்வதை புரிந்து கொள். இனம் பிரித்து பார்க்கும் கடவுள் கடவுளே அல்ல, அது வெறும் கல்தான். கடவுள் நம் இதயங்களில் இருக்கிறார். நம்மை ரட்சிக்காத கடவுளிடம் கருணையை தேடிச் சென்று நம்மை நாமே தாழ்த்திக் கொள்ள வேண்டாம். நமக்கென்று ஒரு பண்டறிபுரத்தை நாமே தொட்டு அன்புள்ள பாபுரா, சோதனையான காலம். சட்டக்கல்லூரி முதல்வராக பாடத்திட்டத்தில் பல திருத்தங்களை கொண்டு வர முயல்கிறேன். மக்கள் தொண்டையும் குடும்ப கடமைகளையும்
ஒரே நேரத்தில் ஆற்ற வேண்டிய நிலையும் இருக்கிறது. ரமாவின் உடல்நிலையும் கவலை தருகிறது. அவள் உடல் மெல்ல மெல்ல நலிந்து வருகிறது. முடிந்தவரை முயற்சித்து விட்டேன். இதை சாப்பிடு, உடல் நலமாகும். வேண்டாம் ரமா, சிறந்த டாக்டரை வரவழைக்கிறேன். இனி பயனில்லை. உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறேன். எனக்கு என்ன குறை? நல்ல கணவர், மரணத்தை கண்டு எனக்கு பயந்தே பல பல மரணத்தை பார்த்துவிட்டு என் அம்மா அப்பா உங்கள் பெற்றோர்கள் அத்தை உங்கள் அண்ணா என் அருமை மக்கள் ரமேஷ் கங்காதர் இந்து ராஜரத்னா எல்லோரும் இருந்ததை நான் பார்த்தேன். மழை பெய்கிறதா? மழை பெய்கிறது. உனக்கு ஒன்றுமாக நீ என் உயிர். உனக்கு தெரியாது என் தனிமையின் துயரம். ரமா, ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறார்கள். காரியங்களை அவள் கடைசி ஆசை வெள்ளையாடை உடுத்துவதுதானே? பச்சை புடவைதான் நமது சம்பிரதாயம். டாக்டர் சாகர், காகினூர் கிராமத்தில் நம் ஆட்களின் 400 குடும்பங்கள் முஸ்லீம்களாக மதம் மாறப்போகிறார்கள். காத்திருக்க சொல்லுங்கள். நான் ஏலோ மாநாட்டில் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிடப் போகிறேன். துரதிர்ஷ்டசாலிகளான சகோதர சகோதரிகளே, நம் இயக்கம் கடந்து வந்த 10 ஆண்டுகளை திரும்பி பார்க்கும் பொழுது வருங்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இனியும் நாம் ஊமைகளாக இருப்பதில் அர்த்தமில்லை. நமக்கு இழைக்கப்படும் கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. நம்மை இழிவில் ஆழ்த்தும் ஜாதி சேற்றிலிருந்து மீள்வோம். தடைகளை உடைத்தெறிவோம். சமூக சிறையை தகர்ப்போம்.
நமக்கு சம மரியாதையும் வாழும் வாய்ப்புகளை தருகின்ற ஒரு புதிய மதத்தை தேர்வு செய்வோம். நான் தாழ்த்தப்பட்ட ஒரு இந்துவாக பிறந்தது எனது துர்பாகியமாகும். அப்படி நான் பிறந்தது எனது சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நம்மை கேவலமான நிலைக்கு உட்படுத்திய அந்த இந்து மதத்தை உதறி தள்ளுவது எனது சக்திக்கு உட்பட்ட விஷயம். ஒன்றை மட்டும் உறுதியாக கூறிக்கொள்கிறேன், நான் ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன், ஆனால் ஒரு இந்துவாக நான் நிச்சயம் இறக்க மாட்டேன். டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர், டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர், டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர், டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். இது ஒரு துரதிருஷ்டமான முடிவு. மதம் என்பது நினைத்ததும் மாற்றிக்கொள்ள ஒரு வீடோ அல்லது ஆடையோ அல்ல. அது அவனுடைய உடலை விட அவனுடைய ஆன்மாவோடு இணைந்த ஒரு பகுதி. டாக்டர் அம்பேத்கரின் சீற்றம் அவரது கண்ணை மறைக்கிறது. லட்சக்கணக்கான பாமர ஜனங்கள் அவர் சொல்ல கேட்க மாட்டார்கள். அவர்கள் வாழ்வு அது நன்மையோ தீமையோ, ஜாதி இந்துக்களோடு கலந்தது. செல்வாக்குள்ள எந்த ஒரு மதமும் அம்பேத்கரின் தராசு கொண்டளந்தால் பொருளற்றதாகும். ஆனால் பத்திரிகையாளர்கள் என் கணிப்பை குறித்துக் கொள்ளுங்கள், இந்த அறிஞர் எந்த மதத்தை தழுவினாலும் வருங்கால வரலாற்றில் அவருக்கென்று ஒரு நிலையான இடம் இருந்தே தீரும். டாக்டர் சாஹிப், சர்க்கரை? என்னை கொல்லவா? கொஞ்சம். யூ ஃபூல், சர்க்கரை நோயா? தினமும் காலையில் வேப்பம் குழந்தை வெறுமனையோ அல்லது தண்ணீரில் கொதிக்க வைத்து சாப்பிடுங்க. கசப்பான ஒன்றுதானே? ஆயுள் முழுதும் கசப்பை தவிர வேற எதையுமே அனுபவிக்காதவன் நான். அதை இப்போது நீங்கள் எங்களுக்கு தருகிறீர்கள். டாக்டர், உங்கள் மதமாற்றம் இந்து மதத்திற்கே பேரிடி. பேரிடியா? இதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது மிஸ்டர் பிரதான். தீண்டத்தகாதவர்களாக நாங்கள் அனைத்தையும் அசுத்தப்படுத்திக் கொண்டல்லவா இருந்தோம். புனித ஆரியர்களான உங்களையும் கரைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்து மதத்தை விட்டு நாங்கள் விலகினால் அசுத்தம் எல்லாம் நீங்கி உங்கள் மதம் புனிதமாகிவிடும். பாபா சாஹிப், மத விலகல் உங்களோடு மட்டும் இருக்காது, உங்களை சேர்ந்தவர்களும் பின்பற்றுவார்கள். அதனால் இந்து மதமே அழியும். பெரிதாக எதுவும் ஆகப் போவதில்லை மகராஜ். இந்திய தேசத்தின் சரித்திரம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இல்லை இல்லை, இந்துக்கள் மைனாரிட்டி என்றான பின் எப்படி தொடரும்? இந்துக்கள் எல்லோரையும் அழைத்து தீண்டாமையை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் ஒழிப்போம் என்று சபதம் மேற்க வைக்க உங்களால் முடியுமா? அது அவ்வளவு எளிதான். பிரச்சனையின் பரிமாணத்தை பாருங்கள், அதற்கு நீண்ட அவகாசம் வேண்டும். இந்துக்கள் மனம் மாறுவதற்கு 5 வருடங்கள் வரை நான் காத்திருக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் என்ன உத்தரவாதம்? எதை வைத்து நம்ப சொல்கிறீர்கள்? உங்கள் நல்லெண்ணங்களை எடுத்துச் சொல்லி அவைகளை என்னை நம்பச் சொல்வீர்கள். ஒரு தாழ்த்தப்பட்டவனை சங்கராச்சாரியார் பீடத்தில் அமர்த்தி ஆயிரக்கணக்கில் பிராமணர்களை அவன் காலில் விளை செய்ய முடியுமா? என் பெயர் மிஸ்ஸஸ் ஸ்ட்ரக்சர், அக்ரிஃபாடா மிஷனில் சேவகி. இவர் டாக்டர் ஹென்ரி கிரைன், ஒரு அமெரிக்கர். ஹலோ டாக்டர் கிரைன். ஹலோ. இவர் உங்கள் மதமாற்றத்தை குறித்து பேச வந்திருக்கிறார். அதுவும் என்னை சந்திப்பதற்கு முன் காந்தியை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். ஆம் டாக்டர் அம்பேத்கர், இது விஷயமாக பலரையும் பார்த்தேன். என் கருத்து என்னவென்றால், உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரே மதம் கிறிஸ்துவ மதம். நீங்கள் கிறிஸ்துவத்தை தழுவினால் உலகில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ நாடுகளும் சமூகத்தில், பொருளாதாரத்தில், அரசியலில் உங்கள் நிலையை உயர்த்தும். கிறிஸ்தவராக மாறுவதற்கு இந்தியர்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்காது என்று நினைக்கிறேன். டாக்டர் அம்பேத்கர், ஒரு பைபிள் வசனம், உலகம் ஏழைகளுக்கே உரியது. எந்த பைபிளை நீங்கள் இதற்கு மேற்கோள் காட்டுவீர்கள் மிஸ் தஷர்? புனித பைபிளை தான். அது சரி, எந்த பதிப்பு என்று கேட்கிறேன். புதிய பதிப்பா, கிங் ஜேம்ஸ் பதிப்பா, அல்லது ராணி எலிசபெத் காலத்தைச் சேர்ந்த பதிப்பா? மிஸ் தஷர், நீங்கள் எப்போதாவது பைபிளை பற்றி குக்கேறிய விரிவாக படித்ததுண்டா? நன்றாக ஆராய்ந்து எழுதப்பட்ட புத்தகம் அது. அதோடு உங்களால் முடிந்தால் பிரானன் அவர்கள் எழுதிய இயேசுவின் கதையையும்
கலீல் ஜிப்ரானின் மனிதகுமாரன் இயேசு என்ற புத்தகத்தின் படி உங்களுடைய கிறிஸ்தவ மதத்தின் பல புதிய கோணங்களை அவை உணர்த்தும். டாக்டர் அம்பேத்கர், பூனாவில் நடைபெறும் எங்கள் திருச்சபையில் மாநாட்டுக்கும் திருப்பணி கழகத்திற்கும் தாங்கள் வர வேண்டும். பைபிளை பற்றி நிறைய அறிந்திருக்கிறீர்கள். தெரிந்ததை சொன்னேன் பாபா சாஹிப். முஸ்லிம்கள் தீண்டத்தகாதவர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறார்கள். நீங்கள் எங்கள் மதம் மாறினால் அரசியல், சமூகம், பொருளாதாரம் ஆகிய அனைத்து துறைகளிலும் உங்கள் மக்களுக்கு சம அந்தஸ்தையும் உரிமைகளையும் வழங்குவோம் என உறுதி கூறுகிறோம். நன்கு அறிவீர் பாபா சாஹிப், எங்களுடைய மதம் கடவுள் ஒருவரே என்ற நம்பிக்கை உடையது. எங்கள் மதம் பின்பற்றும் அனைவரையும் சமமாக பாவிப்பது. தாழ்த்தப்பட்டவர்கள் மதம் மாற்றத்தால் பெற விரும்பும் நன்மைகளையெல்லாம் எங்கள் மதம் நிச்சயம் நிறைவேற்றக்கூடியது. மகாபோதி சங்கத்திலிருந்து ஒரு தந்தி. டாக்டர் அம்பேத்கர், உங்களையும் உங்கள் இன மக்களையும் எங்கள் புத்த மதம் அன்போடு வரவேற்கிறது. எங்கள் புத்த மதத்தில் நீங்கள் இணைய வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களோடு இணைபவர்களை நாங்கள் சமமாக நடத்துவோம். எங்களிடம் ஜாதி பாகுபாடு இல்லை. தகுந்த பதிலை எதிர்பார்க்க தொண்டர்கள். இந்த தேர்தலில் காங்கிரசும் சர்தாரும் உங்களை அழிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. நீங்கள் சர்தார் பட்டேலின் அறிக்கையை படித்தீர்களா? படித்தேன். நாங்கள் மதம் மாறினால் வகுப்பு வாரி சலுகைகள் எதுவும் கிடைக்காது என்று கூறியிருக்கிறார். பாருங்கள் டாக்டர், நான் இங்கு உங்கள் நண்பனாக வரவில்லை. இந்து மகாசபையின் அதிகாரப்பூர்வமான பிரதிநிதியாக பேசுவதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறேன். உங்கள் கருத்துக்களும் தேசப்பற்றும் எங்களுக்கு நன்கு தெரியும். நீங்கள் இஸ்லாத்திற்கோ கிறிஸ்தவத்திற்கோ மாறமாட்டீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். நான் செய்ய வேண்டியதை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள். அதோடு எனது தேசப்பற்றுக்கு யாருடைய சான்றிதழும் தேவையில்லை. இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை பற்றி உங்கள் அனைவரையும் விட எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் கூறிய அந்த இரண்டு மதங்களில் எந்த மதத்தில் நாங்கள் சேர்ந்தாலும் அந்த மாற்றம் இந்திய அரசியல் அமைப்பில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தும் என்பதும் எனக்கு மிக நன்றாக தெரியும். உரிமைகள் எதுவும் இல்லாத எங்களை அது எந்த விதத்தில் பாதிக்கும்? டாக்டர், நீங்கள் சீக்கிய மதத்தில் சேர்ந்தால் கூட எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உங்களுக்கு எழுத்து மூலமாகவும் உறுதி தருகிறோம். இந்து மகாசபை உங்கள் சலுகைகளுக்காக உயிரை கொடுத்து போராடும். பிராமணர்கள் எவ்வளவு தந்திரமானவர்கள் என்று உங்கள் பேச்சிலிருந்தே நன்றாக புரிகிறது. அன்புள்ள பாபுராவ், டாக்டர் முன்ஷேவுக்கு என் மதமாற்றத்தின் மேல் உள்ள கவலையை கவனித்தாயா? மதமாற்றத்தினால் நாம் அடையப்போகும் நன்மைகள் என்ன என்று சிலர் கேட்டார்கள். நான் அவர்களுக்கு அளித்த பதில், இந்தியாவுக்கு சுயராஜ்யம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தீண்டத்தகாதவர்களுக்கு மதமாற்றம். இரண்டிலுமே எனது அடிப்படை நோக்கம் இல்லை. காந்திஜியின் அகிம்சை கொள்கையை வலியுறுத்தி யுத்தத்தில் பிரிட்டனை ஆதரிக்கிறது. ஆனால் யுத்த முடிவில் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு. சர்வாதிகாரத்திற்கு எதிரான யுத்தம் என்பதால் அம்பேத்கரின் தொழிலாளர் சுயேட்சை கட்சியோ நிபந்தனையற்ற ஒத்துழைப்பை தந்திருக்கிறது. நாசிசம் வருங்கால சமுதாயத்திற்கு ஒரு பேரச்சுறுத்தல் என்பது எனது திடமான கருத்து. இது சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையேயான போராகும். இந்த எதேச்ச அதிகாரத்திற்கு தார்மீக அடிப்படையோ பின்னணியோ இல்லை, இன மேலாண்மையே காரணம். காங்கிரசார் இந்த விஷயத்தை சிறிதளவும் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் பிரிட்டிஷாருக்கு பதிலாக நாசிகள் வருவதை விரும்புகிறார்களா? ஏன் அழுகிறீர்கள் மிஸ் எப்ஸ்டைன்? உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், நான் ஒரு யூத பெண், பூர்வீகம் ஜெர்மனி. என் குடும்பம் வாங்கிதான் இருக்கிறது. தலைமறைவாக்கி விட்டார்கள், அவர்களை காணவில்லை. அதுதான் என் கவலை. ஐ அம் சோ சாரி. டாக்டர் அம்பேத்கர் பிரிட்டிஷ் அரசுடன் ஆட்சியில் பங்கு கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்கிறார். அவர்களுடைய ஒத்துழைப்பால் தான் தொழிலாளர்களின் துயர்களை நீக்கவும் மக்கள் கல்விக் கழகத்தை நிறுவவும் தன்னால் முடிந்தது என்றும் அவர் கூறினார். அன்புள்ள ட்ரிஷருக்கு ஒரு துயரச் செய்தி. இனி இறந்துவிட்டார். பைபிளை பற்றி நான் புத்தகம் எழுதுவதாக அவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் காங்கிரசும் காந்தியும் தீண்டத்தகாதவர்களுக்கு என்ன செய்துவிட்டார்கள் என்ற முக்கியமான இன்னொரு புத்தகத்தை அவருக்கு அர்ப்பணித்தேன். அவரும் இறக்கும் முன்பே அதை ஏற்றுக்கொண்டார்.
எனக்கு திருப்தியை ஏற்படுத்திவிடும். அப்படி இல்லை பாபா சாஹேப், பூபிராகம் வாசிக்கும் போது மத்தியமத்திற்கு இடம் இல்லை. அதாவது சாதா பகரே சரிகா. இப்பொழுது இருவரும் சேர்ந்து வாசிப்போம். மிஸ்டர் பிரசிடென்ட், இந்த அரசியல் நிர்ணய சபை உறுதியாகவும் பெருமையுடனும் இந்தியாவை சர்வ வல்லமையுள்ள ஒரு குடியரசாக அறிவிக்கிறது. வருகிற நாட்களில் நாம் ஆள்வதற்கு அரசியல் சட்டத்தை உருவாக்கவும் இது உறுதி பூண்டிருக்கிறது. ஒரு திருத்தத்தை நான் முன்வைக்கின்றேன். இந்திய அரசியல் நிர்ணய சபை விவாதங்களில் முஸ்லிம் லீகும் இந்திய சமஸ்தானங்களும் அவர்கள் விரும்பினால் கலந்து கொண்டு விவாதிக்க ஏதுவாக தீர்மானத்தை நிறைவேற்றுவதை தள்ளி வைக்கலாம். நான் இப்பொழுது டாக்டர் அம்பேத்கரை இந்த அவையில் பேச அழைக்கிறேன். தலைவர் அவர்களே, இந்த தீர்மானத்தின் மீது எனது கருத்தினை தெரிவிக்க என்னை இங்கே அழைத்தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய நிலையில் அரசியல், சமுதாய, பொருளாதார ரீதியாக பிளவுபட்டுள்ளோம். கொள்கைகளில் நமக்குள்ளே முரண்பாடு அதிகம். அத்துடன் மேலும் ஒரு படி சென்று சொல்ல வேண்டுமானால், அத்தகைய ஒரு அமைப்பிற்கு நானே ஒரு தலைவன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். இவ்வளவு வேறுபாடுகளுக்கு இடையிலும் ஒரு ஆறுதலான உண்மை என்னவென்றால், உலகின் எந்த ஒரு சக்தியாலும் நம் நாடு ஒரே நாடாக உருவாகுவதை தடுத்து நிறுத்த முடியாது. நான் சிறிதும் தயக்கமின்றி கூறுவேன், இந்தியாவை பிரிக்க வேண்டும் என்று முஸ்லீம் லீக் முயற்சி செய்து வருகிறது. அவர்களால் அது முடியாத காரியம் என்பதையும், ஒன்றுபட்ட பாரதமே அவர்களுக்கு நன்மை அளிக்கும் என்பதையும் ஒரு நாள் அவர்கள் உணர்வார்கள். நீங்கள் பாகிஸ்தான் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறீர்களா? நல்லது டாக்டர் அம்பேத்கர், உங்கள் புத்தகமான பாகிஸ்தான் சிந்தனைகளில் நீங்களே எழுதியிருக்கிறீர்களே, இந்துக்களின் பார்வையில் பாகிஸ்தான் முஸ்லிம்களின் கனவு என்றும், ஆனால் முஸ்லிம்களின் பார்வையில் அது ஒரு நிஜம் என்றும், இல்லையா? இல்லை மிஸ்டர் ஜின்னா, உங்கள் இருதேச கொள்கையை நான் எதிர்க்கிறேன். இங்கிருந்து கொண்டே சிறுபான்மையினர் உரிமைக்காக நாம் போராட வேண்டும். இல்லை, அந்த கட்டம் தாண்டிவிட்டது. பாகிஸ்தான் இப்பொழுது தனிநாடாக போகிறது. தீண்டாமை எல்லா விதங்களிலும் அடியோடு அகற்றப்பட்டது. அதை எங்கே யார் செயல்படுத்தினாலும் அது சட்டப்படி குற்றமாகும். மகாத்மா காந்திக்கு ஜெய். 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 பல கோளாறுகள் பாபா சாஹிப், நீரிழிவு, மூட்டு வீக்கம், உயர் ரத்த அழுத்தம், நரம்பு தளர்ச்சி, சிக்கலான நிலை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சில மருந்துகள் சொல்கிறேன். இவர் என் சக டாக்டர், டாக்டர் சாரதா கபீர். உணவு பத்தியங்களை பத்தி உங்களுக்கு சொல்வார் டாக்டர். மன்னிக்க வேண்டும், மற்ற நோய்களை பார்த்துட்டு வருகிறேன். மறக்காம தினமும் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். பத்திய உணவு சாப்பிடறதோட உடற்பயிற்சியும் செய்யணும். உடற்பயிற்சியா? கஷ்டம். அதை பார்த்த முடியுமா? நீண்ட நாள் உயிரோட இருக்கணும்னா செஞ்சுதானே ஆகணும். இந்த நாட்டுக்கும் உங்க மக்களுக்கும் நீங்க தேவை. நான் வேணும்னா உங்க வீட்டுக்கு வந்து உங்க மனைவி கிட்ட விளக்கமா சொல்லட்டுமா? என் மனைவியை இழந்து 12 வருடங்கள் ஆகிறது.
I'm sorry. இருந்தாலும் உங்களை பாத்துக்கிறதுக்குன்னு யாராவது இருப்பாங்க இல்லையா? இல்லை, யாருமே இல்லை. நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மிஸ்டர் ஜெயகர் அரசியல் நிர்ணய சபையில் இருந்து விலகிவிட்டார். பம்பாய் சட்டமன்ற காங்கிரஸ் அவரிடத்தில் நீங்கள் அமர விரும்புகிறது. நீங்கள் ஏற்பீர்களா? 20 ஆண்டுகளுக்கும் மேலாக என்னை பழித்தூற்றி பேசிய பிறகு அரசியல் நிர்ணய சபைக்கு இப்போது காங்கிரஸ் என்னை அனுப்புகிறது. உங்கள் கட்சியினர் நிம்மதியாக என்னை வேலை பார்க்க விடுவார்களா? தேசம் நெருக்கடியான கட்டத்தில் இருக்கிறது என்று தெரியும். உங்கள் தொண்டு தேவை. அனைவரும் கட்சி பாடு இல்லாமல் உழைத்து புதிய இந்தியா உருவாக்க வேண்டும். மிஸ்டர் பாட்டீல், காந்திஜியிடம் இதை பற்றி பேசிவிட்டீர்களா? ஆம், பாபுஜிக்கு தடையில்லை. ஜவஹர் சரி என்கிறார். ராஜேந்திர பிரசாத் உங்கள் சேவையில் இருக்கிறார். கேட்கவே சந்தோஷமாக இருக்கிறது. காங்கிரஸ்காரர் அல்லாதவரும் ஒரு தேசியவாதியாக இருக்க முடியும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் அனைவரும் உணர்ந்தீர்களே. அமைச்சர்கள் தேர்வில் உங்களுக்கு திருப்தி தானே பாபுஜி? நமஸ்தே. சட்ட அமைச்சர் யார் ஜவஹர்? அரசியல் சட்டத்தை வடிவமைக்க வேண்டுமே. அதற்காக உலகம் முழுவதும் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து வருகிறோம். உலகெங்கிலும் இருந்தா பாதிக்கப்பட்டவர்கள்தான் சுதந்திர இந்தியாவின் சட்டங்களை இயற்ற வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் எப்படி ஜவஹர்? வரலாறு நம்மிடையே பெரும் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறது. என்னுடைய இறுதி மூச்சிருக்கும் வரை இந்த கடமைகளை நான் சரியாக நிறைவேற்ற வேண்டும். சரி, விஷயத்துக்கு வருகிறேன். நான் உங்களை எதற்காக அழைத்தேன் என்று உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இந்தியாவின் தேசிய அரசாங்கத்தில் நீங்களும் இருக்க வேண்டும் என்பது என் ஆசை. சம்மதம் தானே? எந்த இலாக்கா என்பதை பொறுத்திருக்கிறது. சட்டம். அதில் எனக்கு போதிய பணி இருக்குமா? இருக்கிறது, கவலை வேண்டாம். பல புதிய சட்டங்களை இயற்ற வேண்டும். ஆம், இந்து சட்ட மசோதாவை இன்னும் நிலுவையில் உள்ளது. அதையும் நாம் சீக்கிரம் நிறைவேற்ற வேண்டும். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாம் ஒன்று சேர்ந்து பணிபுரிவோம். அன்புள்ள பாபுராவ், இந்தியா இன்று ஒரு சுதந்திர நாடு. ஆனால் இந்த சுதந்திரத்தை அது பேணி வளர்க்குமா? நேரெதிரான கொள்கைகள் கொண்ட பல அரசியல் கட்சிகள் தங்களின் ஜாதிகளையும் கொள்கைகளையும் விட்டுக் கொடுத்து இந்தியாவை உயர்த்துமா? நம் உடலில் கடைசி சுட்டு ரத்தம் உள்ளவரை நம் சுதந்திரத்தை காக்க நாம் உறுதி பூண வேண்டும். ரத்தத்துல சர்க்கரை அதிகமா இருக்கு. நீங்க இனிமே சர்க்கரையே சேர்த்துக்க கூடாது. உங்களுக்கு யார் டீ போடுறது? அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை. இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா எப்படி? இனிமே பழங்களும் அரிசி சோறும் கூடாது. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். அடுத்த வாரம் உங்களுக்கு செக்அப் இருக்கு. எனக்கு டெல்லியில் சட்டவரைவு கூட்டம் இருக்கிறது. அங்க ஒரு வாரம் தங்கி இருக்க வேண்டும். அங்க உங்களை யார் கவனிச்சுக்க போறாங்களோ தெரியல. அன்புள்ள சித்ரே, அரசியல் சட்ட வரைவில் என் வேலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. என் உடலோ சிறு சமத்தை கூட தாங்க மறுக்கிறது. பல இரவுகளை கொடிய வலியோடும் தூக்கமற்றும் கழிக்கிறேன். என் நலத்தை பரிவோடு பேணும் ஒருவரை கூட வைத்துக் கொள்ளும்படி நீங்கள் கூறிய யோசனையை பரிசீலித்தேன். டாக்டர் சாரதா கபீரை மணக்க முடிவு செய்திருக்கிறேன். காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டார். பிரார்த்தனை கூட்டத்திற்கு போகும்போது அம்பேத்கர் இதில் கையெழுத்திடுங்கள், பிறகு அவர் போரட்டும். நான் உங்களை இப்பொழுது
கணவன் மனைவியாக அறிவிக்கின்றேன். Congratulations, Doctor. Mr. President, Sir, கமிட்டி தயாரித்துள்ள அரசியல் சட்ட முன்வரைவை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அத்துடன் இதை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் தங்களை வேண்டுகிறேன். மிஸ்டர் பிரசிடென்ட், இந்த சட்டங்களை இயற்றும் பணியில் தன்னுடைய கடுமையான உழைப்பையும் முழு ஈடுபாட்டினையும் டாக்டர் அம்பேத்கர் காட்டியதை மற்ற உறுப்பினர்கள் போல் நானும் அறிவேன். இந்த சபையினர் மிக நன்கறிந்திருப்பார்கள். நீங்கள் ஏற்படுத்திய 7 பேர் குழுவில் ஒருவர் ராஜினாமா செய்துவிட்டார். அவருக்கு மாற்றாக யாரும் நியமிக்கப்படவில்லை. ஒருவர் அமெரிக்கா சென்றிருக்கிறார். அந்த காலியிடமும் நிரப்பப்படவில்லை. மற்றொரு உறுப்பினர் தன்னுடைய சொந்த மாநில விவகாரங்களிலே ஈடுபட்டிருக்கிறார். மேலும் இன்னும் விவரமாக கூற வேண்டுமென்றால் 1-2 உறுப்பினர்கள் தற்போது டெல்லியிலேயே இல்லை. ஒருவேளை உடல்நலக்குறைவினால் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆகவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது அரசியல் சட்டங்களை ஏற்றுகின்ற முழு சுமையையும் டாக்டர் அம்பேத்கரை ஏற்க நேர்ந்தது. அதற்காக நாம் அனைவரும் அவருக்கு நன்றி கூற வேண்டும். இந்த சபையின் பாராட்டுதல் அனைத்திற்கும் நான் மட்டும் உரியவன் அல்ல. கமிட்டியின் பரிசீலனைக்கு அடிப்படை வரைவை தயாரித்த அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகர் சர் பி என் ராவ் அவர்களுக்கும் இந்த சபையின் பாராட்டுதலில் பங்குண்டு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றும் இதற்காக உழைத்த வரைவு கமிட்டியின் மற்ற உறுப்பினர்களும் இந்த பாராட்டுக்குரியவர்கள். நாம் உருவாக்கிய சட்டத்தின் சிறப்புகளை குறித்து நான் இந்த சபையில் பேசப்போவதில்லை. ஏனென்றால் எவ்வளவு சிறந்த சட்டமாக இருந்தாலும் அதனை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒருவேளை மோசமானவர்களாக அமைந்துவிட்டால் அந்த சட்டம் நன்மை பயக்காது. ஆனால் சட்டம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக அமைந்துவிட்டால் அதே மோசமான சட்டம் கூட நன்மையே பயக்கும். ஆகவே அவையோர்களே, மக்களாலும் கட்சிகளாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வரவிருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற விவரம் நமக்கு தெரியாத பட்சத்தில் நாம் இயற்றிய சட்டங்களை இங்கு விமர்சிப்பது சரியானதல்ல என்பது என் கருத்து. நன்றி. இங்கு அவைத்தலைவராக இந்த சபையின் நடவடிக்கைகளை தினசரி கவனித்தவன் என்ற வகையில் எவராலும் செய்ய இயலாததை மிகுந்த ஊக்கத்துடனும் ஈடுபாட்டுடனும் கமிட்டி உறுப்பினர்கள் செய்ததை என்னால் உணர முடிந்தது. முக்கியமாக டாக்டர் அம்பேத்கர் அவர் உடல் நலிவையும் பொருட்படுத்தாது உழைத்தது பாராட்டுக்குரியது. பெண்களின் நிலையை உயர்த்தும் நோக்கில் டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த சர்ச்சைக்குரிய இந்து கோட் மசோதாவை நிறைவேற்றுவதில் நேரு தீவிரமாக இருக்கிறார். ஒரு சமுதாயத்தின் உயர்வு அதன் பெண்களின் நிலையை கொண்டுதான் கணிக்கப்படும் என்றும் அவர் நம்புகிறார். இந்து கோட் மசோதா தாக்கல். டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர், இந்து கோட் மசோதாவை, இந்து கோட் மசோதாவை, இந்து சட்ட மசோதா இந்து தர்ம சாஸ்திரத்துக்கே அவமானமாகும். இந்த சட்ட மசோதா நமது ஆச்சாரங்களையும் புனிதங்களையும் கேவலப்படுத்துகின்றது. நமது சாஸ்திரங்களை பற்றி அம்பேத்கருக்கு என்ன தெரியும்? சமஸ்கிருதம் தெரியுமா? வேதம் தெரியுமா? பழி வாங்குவதற்காக ஒட்டு மொத்தமாக இந்து தர்ம சாஸ்திரத்தையே இந்த சட்டம் மூலம் அழிக்க பார்க்கின்றார். ஆண்டவன் நமக்கு வழங்கிய புனிதமான சட்டங்களை ஒரு தீண்டத்தகாதவன் மாற்றுவதை அனுமதிப்பதா? கூடாது, கூடாது. இரத்த ஆறு ஓடட்டும். ஒரு மிலேச்சன், ஒரு அசுத்தன், ஒரு தீண்டத்தகாதவன் ஆண்டவர் கிருஷ்ணரால் பல 100 ஆண்டுகளுக்கு முன் அருளப்பட்ட பகவத்கீதையை, வேதங்களை, பகவான் மனுவின் தர்ம சாஸ்திரங்களை களங்கப்படுத்துவதா? இந்து சட்டங்களை, இந்து சட்டங்களை, அம்பேத்கர், அம்பேத்கர். அன்புள்ள பாபுராவ், இந்து சட்ட மசோதாவுக்கு எல்லா தரப்பினரிடம் இருந்தும் பெரும் எதிர்ப்பு. சித்தார்த்தா கல்லூரிக்காக மடிகேற்கர் செய்யும் புத்த சிலை முடிவடையும் நிலையில் உள்ளது. புத்த மதத்தை தழுவும் என் முடிவும் முடிவடையும் நிலையே. சிறு வயதிலிருந்தே எனக்கும் புத்த மதத்தின் மேல் ஆர்வம் அதிகம். காரணம், புத்தரின் வாழ்க்கை என்ற புத்தகத்தை நான் படித்ததுதான். அந்த புத்தகத்தின் ஆசிரியரும் என் தந்தையின் நண்பருமான
தாதா கெலூஸ்கர் அதை எனக்கு பரிசாக தந்தார். புத்த மதம் ஒன்றுதான் அறிவு, கருணை, சமத்துவம் என்ற மூன்று நெறிகளை போதிக்கிறது. உலகில் நிலவும் உழைப்பு சுரண்டலை நீக்குவதற்கு புத்த மதம் ஒன்றுதான் மருந்து. புத்த நெறியையும் பொது உடைமை நெறியையும் ஒன்று போல எண்ணி மக்கள் மயங்குகிறார்கள். அடிப்படையில் பொது உடைமை இம்சை, புத்த நெறி அகிம்சை, அது ஒரு ஜனநாயக முறை. அதனால்தான் லட்சக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களோடு சேர்ந்து நானும் புத்த மதத்தை தழுவ முடிவு செய்துள்ளேன். சாஹிப், பிரதமரிடமிருந்து கடிதம். இதை படி. இந்து சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு உள்ளேயும் வெளியேயும் பலமாக இருப்பது உங்களுக்கே தெரியும். இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் இந்த தொடரில் நிறைவேற்ற முடியாது. உங்களுக்கு இது பெரும் ஏமாற்றம் என்பதை அறிவேன். திருமணம் விவாகரத்து பகுதிகளும் இதோடு சேர்த்து தள்ளி போட வேண்டியுள்ளது. அதனால் அநியாயம், அக்கிரமம். ரட்டோ, இங்க வந்து நான் சொல்வதை எழுதிக்கொள். நான் என் பதவியை ராஜினாமா செய்ய பல நாட்களாக யோசித்து வந்தேன். நாங்கள் தாக்கல் செய்த இந்து சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்ற ஒரே நம்பிக்கைதான் என்னை இதுவரை தடுத்து வந்தது. ஆனால் அது உதாசீனப்படுத்தப்பட்ட பின், அதுவும் திருமண விவாகரத்து பகுதிகள் புதைக்கப்பட்ட பின், இந்த பதவியில் நான் நீடிப்பதற்கு எனது மனசாட்சி இடம் தர மறுக்கிறது. இந்து சட்ட மசோதா என்பது இந்த நாட்டில் இவரை எவருமே முயற்சிக்காத ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்த நடவடிக்கையாகும். நம் இந்து சமுதாயத்தில் ஜாதிகளுக்கு இடையிலும் இனங்களுக்கு இடையிலும் ஆண் பெண் இருபாலருக்கும் இடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை முதலில் களையாமல் வெறும் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு மட்டுமே சட்டங்களை இயற்றுவது, நம் சட்ட கோட்பாடுகளை கேலி செய்வதற்கும் சாணக்குவியலின் மேல் மாளிகை கட்டுவதற்கும் ஒப்பான ஒன்றாகும். மனித சமுதாயத்தை காக்க ஒரு நாள் இந்தியா மட்டுமல்ல இந்த உலகமே புத்த மதத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனவே நாகபுரியில் 1956 அக்டோபர் மாதம் தேசத்துக்கு சிறு கேடு வராத வழியைத்தான் காலம் வரும்போது நான் தேர்வு செய்வேன் என்று காந்திஜிக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அதோடு நான் புத்த மதத்தை தேர்வு செய்து அதோடு இணைவதால் இந்த நாட்டிற்கு பெரிய அளவில் நன்மையைத்தான் செய்கிறேன். ஏனெனில் இந்திய பண்பாடுகளில் புத்த மதம் ஒரு பிரிக்க முடியாத அம்சம். இதனால் உங்களுக்கு அளிக்கப்படும் பிரதிநிதித்துவத்தையும் சலுகைகளையும் நீங்கள் இழக்க நேரிடுமே. பிராமணர்கள் இதே சலுகைகளுக்காக தீண்டத்தகாதவர்களாக மாற தயாராக இருப்பார்களா? எதற்காக மதம் மாறுகிறீர்கள்? இதே கேள்வியை உங்களை பெற்றவரிடமோ முன்னோரிடமோ ஏன் கேட்கவில்லை? எங்கள் முயற்சிகள் எல்லாம் அடிப்படை மனித உரிமைகளையும் கிடைக்க வேண்டிய சுயமரியாதையும் பெறுவதற்கே. அதற்கு ஏன் புத்த மதம்? காரணம், புத்த மதத்தின் அடிப்படை கொள்கைகள் நன்னெறியும் நல்லறமும் ஆகும். ஆனால் இந்து மதம் அப்படி அல்ல. இந்து மதம் அனுசரிக்கும் சமூக நெறிகள் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டவை. ஆனால் புத்த மதத்தில் ஜாதிகள் என்றொன்றே கிடையாது. காரணம், புத்தரின் கொள்கைகள் நவீனமானவை, அறிவு சார்ந்தவை, எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை. அதில் மூட நம்பிக்கையே கிடையாது. அவர் நம்மை சிந்தித்தும் தெளிவு பெற்றும் வாழச் சொல்கிறார். புத்தரை தவிர மற்ற எல்லா மத ஸ்தாபகர்களும் தங்களை மனிதகுல ரட்சகர்கள் என்று கூறிக்கொண்டார்கள். ஆனால் புத்தர் ஒருவரே தான் ஒரு வழிகாட்டி என்பதோடு மட்டும் நின்று கொண்டார்.
தஸ்ஸா பகவதோ அராதோ சம்மா சம்புத்தஸ்ஸா நமோ தஸ்ஸா பகவதோ அராதோ சம்மா சம்புத்தஸ்ஸா நமோ தஸ்ஸா பகவதோ அராதோ சம்மா சம்புத்தஸ்ஸா புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி பாணாதி பாதவே ரமணி சிக்காபதம் சமாதியாமி அதின்னதானா வே ரமணி சிக்காபதம் சமாதியாமி அன்பு சகோதர சகோதரிகளே, நான் இன்று இந்து மதத்தை துறந்துவிட்டேன். இப்பொழுது புத்தரின் நன்னெறி, நல்வழி, நற்கருணை, அனைத்து மனிதர்களும் சமம் என்ற கோட்பாடுகளையும் தர்மங்களையும் நான் தழுவுகின்றேன். நான் பெருமையோடு ஒன்றை கூறிக்கொள்கிறேன். இன்று முதல் நான் இந்துவும் அல்ல, அதனால் தீண்டத்தகாதவனும் அல்ல, விடுதலை பெற்ற ஒரு மனிதன், சுதந்திர மனிதன். ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சமுதாயத்திற்கு இனியும் நான் அடிமை அல்ல. ஆகவே சகோதர சகோதரிகளே, எஞ்சியிருக்கும் எனது வாழ்க்கையை உலகெங்கிலும் புத்தரின் ஞானத்தையும் அவரது நன்னெறியையும் பரப்புவதற்கென்றே நான் அர்ப்பணிக்கப் போகிறேன். இப்போது நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்களில் யார் என்னை பின்பற்றி மகாபுத்தரின் ஞான ஒளி வழியில் நடக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் எழுந்து நின்று மூன்று சரணங்களையும் பிரமாணங்களையும் என்னை பின்பற்றிச் சொல்லுங்கள். நான் கௌதம புத்தரின் 10 கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன். நான் எல்லா ஜீவராசிகளையும் கருணையோடு பேணி காப்பேன். நான் எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிப்பேன். நான் கௌதம புத்தரின் தர்மத்தை ஏற்றுக்கொண்டு மனிதகுலத்தின் முன்னேற்றத்திற்கு தடையாகவும் மனிதர்களை இழிவுபடுத்துவதாகவும் அமைந்துள்ள எனது பழைய மதத்தை நான் துறக்கிறேன். இன்று நான் புதிதாக பிறக்கிறேன். இனியும் நான் இந்து கடவுளை வணங்க மாட்டேன், இந்து சடங்குகளை கடைபிடிக்க மாட்டேன். இன்று முதல் புத்த பிரானால் சொல்லப்பட்டு வந்த நல்லறிவு, நல்வழி, நற்கருணை என்ற மூன்று கொள்கைகள்தான் என்னை வாழ்நாள் முழுவதும் வழிநடத்தி செல்லும். நல்லவே 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 என்ன பூஜை